بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنب الله سخوذر غليه سخوذر غليه. இந்த தொடர் குடும்பவியல் வகுப்பிலே இஸ்லாம் கூறக்கூடிய குடும்பம், கணவன் மனைவி உறவு, குழந்தைகள், பிள்ளைகள், அது தொடர்பான சட்டங்கள், அவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான அந்த இலக்குகள் எல்லாவற்றையும் நாம் இந்த தொடரில் விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கும். இந்த தொடரை பொறுத்தவரைக்கும் பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய அந்த அதாவது இடத்திலிருந்து தான் இதை என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. ஏன்னா குடும்பத்தில் உள்ள சிந்தனைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, சூழலுக்கு இதில் என்ன பதில் என்னது இருக்குது அப்படின்னு. அதனால் சில பொழுதுகள் ஒரு பாகத்தில் வந்து உங்களோட நீங்கள் பார்க்குற டைம்னு வீட்டு பிரச்சனையை கூட்டுற மாதிரியே இருக்குது. ஒரு பாகத்தில் மட்டும் பார்த்தோம்னா வீட்டு பிரச்சனையை கூட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அவசரப்படாமல், ஏன்னா நம்ம இது முன்னால் பேசிய குடும்பவியல் இதில் எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு பேசியிருப்போம், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு பேசியிருப்போம். இந்த மனைவி கணவனுக்கு செய்ய கடமையெல்லாம் பார்த்துட்டு பெண்கள் அடிமையா அப்படின்னு கேள்வி கேட்டிக்கிறாங்க. அதுபோல கணவன் மனைவிக்கு செய்கிற கடமையை பார்த்து போட்டு என்னது அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை எல்லாம் பிரிஞ்சு நடக்கணுமா, அம்மா அப்பா ஒழுங்காக நடக்கிறது இல்லையா, மனைவி என்றே இருக்கிறதா அப்படின்னு என்ன ஒரு சிலர் கேள்வி கேட்டிக்கிறாங்க. அதனால இப்படி இடைக்கிடையே அங்கங்கே பார்த்துட்டு கேள்வி கேட்டால் இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக முழுசாக பார்க்க இயலாது. ஒன்றில் நம்ம ஒரு கருத்து தெரிவிக்க போறோம்னா, இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது, இது ஹதீதுக்கு மாத்தமா இருக்குது அப்படி என்று சொன்னா நம்ம அந்த கருத்தை என்ன செய்யலாம், நம்ம தெரிவிச்சு இல்லையா இதை முழுசா நம்ம பார்ப்போம், அல்லது நமக்கு தேவையான சப்ஜெக்ட்ல எந்த பாகத்துல இருக்குது அதை பார்ப்போம் அப்படி என்று சொல்லி நம்ம தெரியுது. ஒரு 100 பாகங்களுக்கு ஒரு மேற்பட்ட தொடராக இது என்ன செய்யும், இது பதிவு செய்யப்படும். அப்ப அதனால இதுல நீங்க பாக்குற சந்தர்ப்பங்கள்ல எல்லா குடும்பவியல் இன்ஷா அல்லாஹ் குடும்பவியல் சார்ந்த இந்த பிரச்சனைகள்ல அவரவர்களுடைய இடத்திலிருந்து மாத்திரம் பார்க்காமல் ஒரு முழுமை, இது எனக்கும் பலன், இந்த பிள்ளைக்கும் பலன், அதே போல என்ன சமூகத்துக்கு பலன், நமது உறவுகளுக்கு பலன் என்ற இடத்துலதான் நம்ம என்ன செய்யற பார்க்கணும். ஏன்னா சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இடத்திலிருந்து மட்டும் நம்ம பார்க்கிற டைம்ல குடும்பவியலே அப்படித்தான் யோசிக்கிறாங்க முழுசாவே. இப்போ உதாரணமா வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு கணவன், அதாவது தந்த பிள்ளை தனக்கு சார்பா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனைவி, தந்த பிள்ளை தனக்கு சார்பா இருக்கணும், தனக்கு இரக்கமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனைவி, தந்த கணவன் அவருடைய தாய்க்கு சார்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை, அதுவும் என்னது அதாவது இதே சப்ஜெக்டில் வர்றது தான். மனைவியுடைய இப்போ எப்படி வந்து இந்த மனைவியுடைய பிள்ளையை வந்து அவள் விரும்புகிறாவோ அதே போல் உங்கள் கணவன் இன்னொருடைய பிள்ளை, அதே போல் கணவனும் என்னது பெற்றோர்களுடைய முக்கியத்துவம் எல்லாம் மனைவிட்ட சொல்கிறது, அது பார்த்தா அவருடைய பெற்றோருடைய முக்கியத்துவம் மட்டும்தான், மனைவி தந்த பெற்றோருடைய முக்கியத்துவத்துக்கு நடந்துகிற சப்ஜெக்டில் எதுவும் இல்லை. இந்த மாதிரி அவரவர்கள் அவர்களுடைய இடத்தில் சொத்து பிரிக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் சொத்து சொல்லிருக்கேன்னா பிள்ளைகளுக்கு பிரிக்கணும்னு சொல்லி, கணவனுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொத்து போகிற டைமில் அது ஏன் அங்கே சொத்து போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே என்ன செஞ்சு உருவாக்கு, நம்ம தானே அவரோட வாழ்றோம், ஆனால் முந்தின ஒரு 20 வருஷம் அவங்களோட வாழ்ந்திக்கிறாங்கன்றது என்ன செய்யறது இல்லை யோசிக்கிறல, பிந்தின 20 வருஷம் அவனோட வாழ்ந்திக்கிறாங்க, ஆரம்பத்தில் 20 வருஷம் அங்கே வாழ்ந்திக்கிறாங்க. அதே போல தான் மனைவியுடைய சப்ஜெக்டும் அல்லாஹு தாலாவே குர்ஆனுடைய அதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், அதாவது இந்த உங்கள் பெற்றோர்களா பிள்ளைகளா உங்களுக்கு யார் அதிகம் பயனளிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதன்றால. எனவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஏங்கல் இருந்து பார்த்து விமர்சிச்சிடக்கூடாது. சில நேரத்தில் சில என்ன செய்வாங்கன்னா, மனைவிமார்கள் எப்படி கணவன்மாரோடு என்னென்ன மாதிரி நடந்து கொள்றாங்க, அது என்னென்ன தவறு என்ன மாதிரி நம்ம பேசினேன், அப்போ ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க ஒரு பெரிய கட்டுரையிலே இங்கிலீஷ்ல எழுதி அனுப்பியிருந்தாங்க, என்னது எனது மனைவி அப்படி இல்லை, என்ன மனைவி வந்து எனக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சுக்கிறா, அப்படி செஞ்சுக்கிறா, இப்படி செஞ்சுக்கிறான்னு அனுப்பினாங்க. அப்போ என்ன நினைச்சுக்கணும், என்ன மனைவி இதில் வரமாட்டான்னு நினைக்கணும், இந்த பயானை மாத்திரமே நினைக்கப்படாது சரியா, ஏன் மனைவி அதில் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. நம்ம வந்து குடும்பவியல் பேசி கிடைத்த அந்த அனுபவங்கள்லேயே நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னால், அவரவர்கள் அவங்கவுங்க இடத்துல என்ன பார்க்குறாங்க. அதே போல என்ன இந்த அதாவது ஹைருக்கும் ஹைருக்கும் யாகரி, உங்களுக்கு சிறந்த உங்கள் மனைவியிட சிறந்தவர் என்றது அந்த மனைவி சர்டிஃபிகேட் வழங்கணும் என்றதல்ல, நம்ம நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்றதுக்கு ரசூலா அங்கே சொன்னாங்கன்னு சொல்றோம். அப்போ ஒரு சகோதரர் சொல்றாரு வந்து என்ன இந்த ஹதீஸுக்கு இப்போதான் இந்த விளக்கு தெரியும், நான் இதுவரைக்கும் என்ன நினைச்சிருந்தேன் மிச்ச கவலையில் இருந்து இந்த ஹதீஸ் ரசூலா அப்படி சொல்லிக்கிறானா நான் மோசமானவனா அப்படின்னு ஒரு கவலையில் இருந்தேன், என்னடான்னு பார்த்தேன்னு சொன்னா, அவர வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருவர் வந்து சாராயம் குடிக்கிறது என்னது மார்க்கத்தில் சம்மந்தம் இல்லைன்றது இப்படிதான், ஆனா வைஃபை நல்லா வச்சுக்கிறாரு, அவங்க ட்ரெஸ் கொடுக்கறதும் அந்த மாதிரி அவரோட ஃபேமிலியை கவனிக்கிறதும் நல்லா வச்சுக்கிறாரு, தொழுகை கழுப்புறதும் அது இதோ மார்க்க சைடாக எதுவும் இல்லை. அப்போ அவன் புல் என்ன நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நல்ல திருப்தியோட இருக்கிற அந்த
மார்க்கம் இல்லாத கணவனோட அவ எப்படி பாராட்டுறது அந்த கணவர். இவர்ட மனைவியோட இவரை பாராட்டுறது இல்லை. சரியா, நீங்க எப்ப பார்த்தாலும் தொழுங்க, நோம்பு முடிங்க, அதை செய்யுங்க, இது செய்யுங்க, மார்க்கம் மண்டே என்ன செய்ய நீங்க இருக்கிறீங்க, நல்ல முறையில நடந்தாலும் அந்த மாதிரி நடந்து கொள்றீங்களே அப்படி என்று சொல்லியன ஒரு 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 சப்ஜெக்ட் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸை கேட்ட போறதான் எனக்கு விளங்குது, அவங்க எல்லாம் சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு இப்பதான் விளங்குது, அப்பதான் சொல்லுவாங்க அதைத்தான் சொல்லிக்கிறாங்களா அப்படி என்றாரு. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஹதீஸ் அது மாதிரி சொல்ல முடியும். அதே போல இந்த மனைவி மனைவி கஷ்டப்பட்டு புள்ள பெற்றுக்கிறான், அதை அதை வந்து இந்த கஷ்டப்பட்டு புள்ள பெற்றுக்கொள்ற அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா அவங்க மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டு புள்ள பெற்றுக்கள், எனவே நீங்க நன்றியோட நடக்கணும் என்று சொல்லி என்னது அதை சொல்றது. இப்படி எங்கேயாவது இருக்கிறதா? இப்படி எங்கேயும் இல்லை. மனைவி கஷ்டப்பட்டு புள்ள பெற்றுக்கிறான்னா புள்ள நன்றியோட நடக்கணும், அப்படித்தான் குர்ஆன் சொல்றது. உங்களை தாய் உங்களே அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றதை தாண்டி கணவன் அவரோட நன்றியோட நடக்க உபகாரம் செய்யணும். என்ன மனைவி கஷ்டப்படுறா, என்ன மனைவி என்ன ஒரு புள்ள பெற்றுக்க வழிக்கிறேன், நான் அதுக்கு துணை அணிக்கணும்னா அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும், கவனிக்கணும், செலவழிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லணும். ஆனா இஸ்லாம் வந்து மனைவி வந்து என்னது, அதாவது கர்ப்பிணியா இருக்கக்குள்ள மனைவியை தலாக் பண்றதை பத்தி பேசுது. அப்ப இறக்கம் இல்லாத சட்டத்தை இஸ்லாம் சொல்லுது, 9 மாசம் நிறை கர்ப்பிணியா இருக்கிறான், அவ விவாகரத்து செய்யலாமான்னு விவாகரத்து செய்யலாமான் இஸ்லாம். இதே சப்ஜெக்ட தாய்க்கு சொல்லுமா? இதே சப்ஜெக்ட விவாகரத்து இல்லாட்டி வேற வேற ஒண்ணு உன்ன நம்ம வந்து ஒரு 20 வயசுல வைக்கிறோம், என்ன தாய் வந்து என்னது ஒரு இன்னொரு புள்ளைய பெத்து எடுக்கிறா, அந்த நேரத்துல நீங்க என்ன செய்ய தாயை விட்டு தூரமாகலாம், அங்க போகலாம் இங்க போகலாம்னு சொல்லாது. தாயோடு இருந்து உனக்கு நீதான் கவனிக்க வேண்டியதா, நீ கவனின்னு சொல்லும். ஏன்னா இது வேற அது வேற இப்படி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத அந்த சப்ஜெக்ட் தங்கட தங்கட பேச்சாளர்கள் கூட மார்க்கத்தை பேசக்கூடியவங்க கூட தங்க தங்கட இடத்துல இருந்து இதை என்ன செய்யறாங்க, இந்த குடும்பவியலை அப்படி பாக்குறாங்க. அதே போல என்ன பலதார திருமணம், பலதார திருமணம் எடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்து பார்த்து அந்த அந்த சஹாபாக்கள் அவ்வளவு திருமணம் முடிச்சாங்க, என்ன பலதார திருமணத்துக்கு அந்த சஹாபி பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அமைதியாக இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றது. அப்ப அந்த காலத்தை நம்ம பின்பற்ற வர மாட்டது. ஆனா இது வந்து என்ன திருமணத்துல மட்டும்தான் அந்த காலத்தை பின்பற்ற வரணும், அவங்க இடத்துலயும் பாக்குறாங்க. சரி, முதலாம் திருமணம் எல்லாம் அவங்க எத்தனை வயசுல முடிச்சாங்க? 13 வயசுல முடிச்சாங்க, 12 வயசுல முடிச்சாங்க, 11 வயசுல முடிச்சாங்க, 6ல முடிச்சாங்க, 9ல முடிச்சாங்க. ஆனா முதலாம் திருமணத்துல பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட பிள்ளைங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க முடிக்காம, அங்கெல்லாம் சலாபுகள் இல்ல, அங்கெல்லாம் சஹாபாக்கள் இல்ல. அப்ப தங்கட இடத்துல இருந்து மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க தான். அப்ப இது இதெல்லாம் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்றது, குடும்ப வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துக்கு மட்டும் இறங்கின சட்டம் அல்லது, அது உலகத்தில் உள்ள அவரவர்களுடைய அத்தனை மக்களையும் சார்ந்து எல்லாம் சட்டம் சொல்லுவாங்க. நல்லா இறக்கமாக ஒரு ஃபெமிலி இருந்துட்டு அவங்களுக்கு தலாக்க பார்த்தோன்னு என்ன செய்யும், என்னன்னா இப்படி ஒரு சட்டம் இஸ்லாம் தலாக்க சொல்லிக்கேன்னு சொல்லு, வெறுப்பான ஒருத்தர் இருப்பாரு தலாக்க பார்த்தோன்னு அலஹம்துல்லான்னு வரும். அப்ப இஸ்லாம் வந்து என்னது அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டம் சொல்லுது, எல்லாருக்கும் அதுல சட்டம், உனக்கு ஒரு பகுதி உனக்கு இருக்கு, உனக்கு உள்ள பகுதி உனக்கு இருக்கு, எல்லாமே உனக்கு தான் சொல்லப்பட்டேன்னு என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அப்ப இதே மாதிரிதான் இந்த பலதார தீர்மானத்தை என்ன செய்யறது பாக்குறது. நீங்க நிறைய பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இந்த இந்த மாதிரி பலதார திருமண விஷயத்திலையும் என்ன இந்த அந்த சகாபாக்கள் அப்படி நடந்து கொண்டாரு, இப்படி நடந்து கொண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல திருமணம் முடிச்சாங்க, 6 வயசுல உள்ளவங்கள திருமணம் முடிச்சாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மகளை சின்ன வயசுல முடிச்சு கொடுக்க விரும்பல, அதாவது அபூபக்கர் அல்லாஹ்வுக்கும் உமர் ரதியல்லாஹு அன்ஹாவுக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி பார்த்தாங்க, செஞ்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மகளுக்கு வேற ஒரு சட்டத்தை அப்ளை பண்றாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து என்ன சொல்றாங்க, மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இன்ன கலா தக்தபுலி பனாத்திக், உங்களோட மகள்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க இல்ல கோபப்படுறீங்களே எல்லா மக்களும் பேசுறாங்கன்றாங்க. அப்ப ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு தர்பியாவை கொடுக்கணும், அதெல்லாம் அது பெண்களுடைய இயல்பு என்ன, என்ன மாதிரி சட்டம். எனவே முதல் அட்வைஸ், இந்த குடும்பவியலை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் முதல் உபதேசம், இதுல வந்து அவரவர்கள் வந்து அவங்களோட பிரச்சனைக்கு என்ன மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கேன்னு தான் தேடுவீங்க, அது சரி. ஆனா தேடுற டைம்ல உங்களுக்கு எதிரான மாதிரியான ஒரு சட்டத்தை பாக்குற டைம்ல இப்படி இஸ்லாம் சொல்லிக்காதுன்னு நீங்க நினைக்கிறது அது அர்த்தம் என்ன தெரியுமா, இஸ்லாம் உங்களுக்கு மட்டும் இறங்கின மார்க்கம்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, நீங்க என்ன என்னுடைய பிரச்சனைக்கு இதுல என்ன தீர்வு இருக்குது, ரைட்டு குரான் சொன்னால இதான் நான் தீர்வு, அப்ப அதை நம்ம ஏத்துக்கிட்டு போறோம்னு அந்த அதுல மட்டும் நிக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பேச்சாளர்கள் கூட மார்க்கத்தை ஒரே நிகழ்த்தக்கூடியவர்கள் கூட என்ன இந்த மாதிரி அணுகிறத பாக்குறோம். உதாரணமா என்னது காதலுக்கு சம்பந்தமா ஒரு தலைப்பு பேசுறது, அப்படி பேசுறதுல ஹதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் காதலிச்சாங்க அப்படின்றது எங்க இருக்கு, எந்த வரலாற்று ஆசிரியர் இப்னு ஹிசாம் சொன்னாரா, இப்னு ஹிசாம் சொன்னாரா, அல்லது இமாம் இப்னு கதீர் சொன்னாரா, இமாம் தபரி சொன்னாரா, இஷ்கன்ற வார்த்தை ரசூலான வரலாற்றுல எங்கேயா யூஸ் பண்ணப்படுறியா இஷ்கன்றது இல்ல. அப்ப ரசூல் சல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு காதலித்தார்கள், அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு காதலிச்சாங்களா இல்லையா, 11 மனைவியை காதலிச்சாங்க இல்ல, 11 மனைவி காதல நீங்க அனுமதிப்பீங்களா, 11 பெண்களை காதலித்தல் அனுமதிப்பீங்களா, அனுமதிக்க மாட்டீங்க. அப்ப ஹதீஜாரில் மட்டும் தானே காதலிச்சு, மற்ற 10 பேர் அதெல்லாம் காதல் இல்லையா. அப்ப இது வந்து என்னன்னா நமக்குரிய தேவையில் மூசா அலை இஸ்லாம் வந்து மூசா அலை இஸ்லாத்தின் ஹலால் காதல், மூசா அலை இஸ்லாத்துடைய ஹலால் காதல் அப்படி என்று சொல்லி அதை கொண்டு போய் என்ன செய்யறது அதுல ஃபிட் பண்றது. என்னடா ஹலால் காதல் பார்த்தா அதுதான் 10 வருஷம் மார்க் கொடுக்கறது, ஹலால் காதல் 10 வருஷம் மார்க் கொடுத்து செய்யுங்களே விளங்கிட்டா, அது காதல் சப்ஜெக்டே இல்லை. அதுல என்ன வருதுன்னா, ஏன்னா 2 மகள்ல ஒரு ஆள் உங்களுக்கு நான் முடிச்சு வைப்பேன் அப்படி அளவு பண்றது,
காதல் என்றது ரெண்டு மகள்ல ஒரு ஆள் லவ் பண்ணிக்கங்கடா சொல்றது எந்த பினத்தை யாத்தை இந்த ரெண்டு மகள்ல ஒரு மகளை உங்களுக்கு நான் முடிச்சு வைப்பேன்றாரு அப்போ சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நமக்கு ஏத்த மாதிரியான விளக்கங்களை என்ன செய்யறது அதுல வந்து நம்ம ஏற்றி கொள்றத பாக்குறோம் எனவே எப்பையும் குடும்பவியல நீங்க எந்த தலைப்பு கேட்டாலும் சரி நான் இந்த சம்பந்தமாக நீங்க இருக்க வேண்டியது குர்ஆன் என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது ஃபிக்ஹ் என்ன சொல்லுது இது முழுசா நம்ம கேட்கணும் அப்போ ஒன்றில் எங்களுக்கு முழுமையான ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும் அல்லது நம்மளோட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்மள அந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம எடுத்துக்கணும் இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இது முதல் முன்னுரை பிரச்சனைகளை நீங்க கேட்கிற நேரத்துல பிரச்சனைகளை படிக்கிற நேரத்துல இது என்னோட சம்பந்தப்பட்டதுல இன்னொருவருக்கான பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைங்க விளங்கிட்டா அப்ப அது அவருக்குரியதா ஏன்னா மனைவிக்கு இந்த பண்புகள் இல்லை அப்படின்னா உங்களோட மனைவிக்கு இந்த பண்புகள் இல்லாத தீர்ப்பை இஸ்லாம் என்ன செஞ்சீங்க வேற இடங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லிங்க ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு திருமணம் முடிக்கல மற்ற பெண்கள் இருக்கிற டைம்ல இன்னொரு திருமணம் முடிக்கிறாங்க அதுல முன்னுதாரணங்கள் இருக்குது அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்ட அடிப்படையில எல்லாமே என்ன செய்யுது இருக்குது இது முதலாவது அம்சம் குடும்பவியலை பார்க்கிற நேரத்துல இது முதலாவது ஆள் மனதுல பதிய வைத்துக் கொள்ளுங்க ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ற முரண்பாடாக என்ன செஞ்சிட வேண்டாம் ஆக்கிவிட வேண்டாம் அவரவர்களுக்குரிய சட்டத்தை இஸ்லாம் அந்தந்த இடத்துல சொல்லியிருக்குது தலாக் வந்து இஸ்லாம் யாரோட சம்பந்தப்படி சொல்றது யா தல்லக்துமுன் நிசா நபியே நீங்கள் தலாக் பண்ணினால் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் தலாக் ஒரு மோசமான சப்ஜெக்டாக இருந்தால் ரசூல் அவங்களோட நிஸ்பத் பண்ணி இருக்க மாட்டான் அப்ப எனவே தலாக்கு வந்து எனது ஒரு ஒரு உறவு பிரிவு மாதிரி அதை வந்து நம்ம வாழ்க்கையில இனி பெரிய ஒரு அணியம் செஞ்ச மாதிரி ஆக்குறது அடுத்து நீங்க இதுல பாக்கலாம்னா இந்த குடும்ப வாழ்க்கையில இதுல வந்து இதுல அந்த முதல் பகுதியிலே தான் எதை எடுத்தாலும் தியாகம் பண்றது தூக்கத்தை தியாகம் செஞ்சுக்கிறாரு தூக்கத்தை இப்படி தியாகம் செய்யறது சொல்ற தூக்கத்தை தியாகம் செய்ய அப்ப தியாகம் பண்றதுக்கே அர்த்தம் அதல்ல பேச்சு வழக்குல நம்ம தியாகம் செய்யறது சொல்றது வேற ததஹியா ததஹியா என்று சொல்றது வந்து தியாகம் தியாகம் என்றா தூக்கத்தை தியாகம் செய்யறது தின்னாம வைக்கிறது இதெல்லாம் தியாகம் அல்ல இதுதான் தியாகம் என்றா இஸ்லாமே உருவாகிக்காது இதுதான் தியாகம் இஸ்லாமே தியாகம் என்றது ஒரு பெரிய இன்னொரு பகுதியில உள்ள ஒரு அர்ப்பணம் என்றது வேற குடும்ப வாழ்க்கையில இவர் என்ன சொல்றதுன்னா என் வாழ்க்கையை நான் தியாகம் செஞ்சுக்கிறேன் உழைச்சி உழைச்சி என்னத்தை உழைச்சி உழைச்சி தியாகம் செஞ்சுக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில கடமைகள் உண்டு நீங்க உழைக்கவும் இல்லை ஒன்றுக்கும் போகலைன்னா சும்மா வாழ்ந்து என்ன செய்ய தின்றது இருக்கணும் விளங்கிட்டா கல்யாணம் முடிச்சா தான் உழைக்க போறது அது இது வேலை நடக்கும் அதை தியாகமா மாத்திக்கிறது தூக்கத்தை தியாகம் செஞ்சேன்றது இதெல்லாம் அதே போல மனைவி நான் வந்து என்னது அதாவது பிள்ளைய பெற்றெடுத்தேன் அது பெரிய ஒரு தியாகம் அப்போ என்ன இப்ப என்னதுக்காக இந்த உலகத்துல வாழ்றீங்க விளங்க சன்னியாசியா வாழ போறீங்க இல்ல அது வாழ்க்கையில வந்து அடிப்படையாக உள்ள விஷயங்கள் அது இதை தியாகம் என்ன ஹதி குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ சலபுடைய வாழ்க்கையில இருக்குது குடும்ப வாழ்க்கையில தியாகம் உண்டு அது என்ன தியாகம் என்றா மனைவிக்குன்னு சில கடமைகள் உண்டு கணவக்குன்னு சில கடமைகள் உண்டு இன்றைக்குரிய வாழ்க்கையெல்லாம் எப்படி பேத்துட்டீங்கன்னா கணவன் கொஞ்சம் கூடுதலா செய்யறான் மனைவி கொஞ்சம் கூடுதலா செய்யறான் இந்த பரஸ்பரத்துல தான் வாழ்க்கையில் போயிட்டு இருக்குது ஆனா ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி திருமண எல்லைக்குள்ள வராத பொருளாதாரங்கள் நிலத்தை கொள்கைக்காக இப்படி ஏதாவது இழந்தால் அது தியாகம்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒரு மனைவி அந்த மனைவிக்கு திருமண வாழ்வுண்டு அமையுமா என்ற ஒரு நிலையில விளங்கிட்டா இவன் திருமணம் முடிச்சு அதை என்ன வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து அவளுக்கு என்ன செய்யறாள் கொடுக்குறாள்னா அதை இவன் லைஃப்ல இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உதாரணமா ஒரு கண் தெரியாத ஒரு புள்ளை காது செவிடான ஒரு புள்ளை அவளுக்கெல்லாம் ஒரு திருமணம் அமையாதுன்ற ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடியவன் நல்ல அழகான வசதியுள்ள ஒரு பெண்ணை முடிக்க முடிஞ்சவன் வந்து திருமணம் முடிச்ச உனக்காக வாழ்றேன் எந்த மன நோகடிக்காம வாழ்ந்தானா அதை தியாகம் என்ன செய்ய சொல்லுங்க இதெல்லாம இதை எப்படி நடந்து கொள்றா கணவன் செவிடு மாதிரியும் இவங்க தியாகம் செஞ்ச மாதிரி நடந்து கொள்றது அல்லது என்னது மனைவி இவங்களோட தாய் மாதிரி என்ன செய்யறது நடந்து கொள்றது இதெல்லாமே அதாவது நீங்க பார்க்கலாம் இந்த குடும்ப வாழ்க்கை இந்த எங்கள் இது பார்க்க கூடாது அடுத்தது இன்னொரு விஷயம் அவதானிச்சுக்கொள்ளுங்க இந்த முன் அதாவது முதல் பகுதி இது என்ன என்றால் உணர்வு ரீதியா அணுகிறது மனிதன் அதாவது இது அறிவு உணர்வு என்ற தலைப்பை நம்ம பேசிக்கிறோம் எப்பயும் ஒரு சப்ஜெக்ட் அணுகக்கூட அழுதழுது அணுகவான எதை எடுத்தாலும் அழுகானது காவியாரெல்லாம் நீதிமன்றத்தை மூடிட்டு பேத்துவணும் விளங்கிட்டா ஏன்னா அழுகையை வச்சு வந்து நம்ம எதை முடிவெடுக்கலாம் ஒரு சட்டத்தை நம்ம படிக்கிற நேரத்துல வந்து சட்டமாக மட்டும்தான் அதை என்ன செய்யணும் அணுகணும் அதுல உணர்வு பூர்வமாக எல்லாத்தையும் அணுகக்கூடாது இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலப்பதிவு எங்களுக்கு தெரியும் பரீரா முஹீதுடைய சம்பவம் பரீரா வந்து என்னது ரெண்டு பேரும் அடிமையாக பிடிக்கப்படுறாங்க பரீரா விடுதலை செய்யப்படுறான் முஹீத் விடுதலை செய்யப்படலை பரீரா வந்து முஹீதே எனக்கு வாணான்ட்டான் அவர் சுதந்திரமானவர் இல்லை அடிமையனுக்கு வாணான்ட்டாங்க அப்ப வாணான்னு சொன்ன பின்னால முகீதுக்கு அவங்களுள்ள தேட்டம் அந்த அதாவது ஆசை வந்து விருப்பம் போகலை அப்போ பரீராட்டை வந்து திருப்பி திருப்பி கேட்கறாங்க என்ன ஏத்துக்கங்க என்ன ஏத்துக்கன்னு திருப்பி திருப்பி கேட்கறாங்க அப்படி அவ்வளவு திருப்பி திருப்பி கேட்டும் கூட அவ்வளவு திருப்பி திருப்பி கேட்டும் கூட என்ன செய்யல பரீரா வந்து விரும்பல மனசு மாறல அப்ப ரசூலா பரிந்துரைக்கிறாங்க முடிச்சு கல்லாமே பரிந்துரைக்கிறான் பரிந்துரைச்ச உடனே பரீரா கேட்கறது அல்லாட்டு வந்த சட்டம் அவங்களோட ஆலோசனையான்னு கேட்டாங்க இல்லது என்னுடைய ஒரு ஆலோசனை தான் எனக்கு முகீதுல எந்த தேவையில்லை என்ன இப்ப எனக்கு முகீதுல எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம் நம்ம இடத்துல பாருங்க
இவ்வளவு ஒரு வல்கரான ஒரு ஒரு கடினத்தன்மை உள்ள பெண் இது. சுபஹானல்லாஹ், எனக்கே மனசு உரு, உங்களுக்கும் மனசு உருகே இல்லை மலைதா. அவங்க தான் வாழ போறது, வாழ போறது யாரும், நீ ஒரு நிமிஷம் மனசு உருகிட்டு போயிட்டீங்க சரியா, எக்ரிமெண்ட் அடிச்சு 10 வருஷம் 20 வருஷம் வாழ போறது அவங்க. அதனால ரசூல் சல்லா செய்த என்ன ஆலோசனை மட்டும்தான், எனக்கு தேவையில்லை. நான் ரசூல் சல்லா அவ்வளோ சொன்ன கல் நெஞ்சம் எல்லாம் என்ன செய்யல சொல்லல, அது வந்து அவங்களோட முடிவு, அது அவ்வளவுதான், அதுவோடு அதை முடிச்சுட்டு. அப்போ இதுல நம்ம தலைப்படக்கூடாது. அதே போல வெளியிருந்து என்ன செய்யறது, குடும்ப வாழ்க்கையை பார்த்து தீர்ப்பு சொல்றது. வெளியிருந்து பார்த்து என்ன சொல்றோம்னா, அவர் எவ்வளவும் நல்ல மனுஷர் தெரியுமா, உங்களுக்கு நல்ல மனுஷராக இருக்கலாம், ஆனால் குடும்ப வாழ்க்கைகளை தலைப்படக்கூடாது. நீங்க பேத்து வாழ்ந்து பார்த்தீங்களா, அவர் எவ்வளவு நல்ல மனுஷன். ஒரு மனைவி சொல்றாரு, எனக்கு இவர் வானா, இவர் எனக்கு ரொம்ப மோசமான ஒரு நல்ல மனுஷர், இவர் வானான்ட்டார். அது உங்களுக்கு தேவையில்லாத நல்ல மனுஷரா இல்லையானா அவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு அது நமக்கு தெரியாது. எனவே காதிட்டு அது வழக்கு வந்துச்சுன்னு சொன்னா எப்படி விசாரிக்கணும், இவ்வளவு நல்ல மனுஷன், அவரோட நான் பிரியாணி பேத்திக்கிறேன், எனக்கு வந்து என்ன செஞ்சுக்கிறாரு, சோட்டிஸ் வாங்கி தந்திக்கிறாரு, எனக்கு வந்து கடையில வந்து அவ்வளவு நல்ல மனுஷர், உனக்கு சோட்டிஸ் வாங்கி தர சப்ஜெக்ட் வேற, அவங்க குடும்ப வாழ்க்கை வேற, விளங்கிட்டா. இப்படி நிறைய பேர் நினைக்கிறது, என்னோட கொடுக்கல் வாங்கல நல்லா நடந்தாரு, அப்போ அவர் நல்ல மனுஷன் தாரு, அது வேற இது வேற. ரசூல் சல்லா ஒரு பெண்மணி வரா, வந்து என்ன சொல்றா, நான் வந்து இவர் என்ன செய்ய மாட்டேன், மார்க்கெட்ல குறை சொல்லலை, அவரோட தீன்ல குறை சொல்லலை, நான் இஸ்லாத்துல இருந்துட்டு குஃபர் செய்யறத நான் வெறுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அவரோட நன்றியோட நடந்து கொள்ளல, அவரோட நடைமுறையால் எனக்கு இருந்து கலையலாண்டாம். ரசூல் சல்லா அவர் சஹாபி, ராத சுப்புவா சஹாபி, தோழர்களே என்ன செய்ய வேண்டாம், ஏச வேண்டாம், அப்படியா ரசூல் சொன்னாங்க. அதெல்லாம் ரசூல் சல்லா அப்படியா, அந்த தோட்டத்தை திருப்பி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. ஓ திருப்பி கொடுப்பேன், அவரை கூப்பிட்டு தலாக் பண்ண சொல்லிட்டான் ரசூலா. இவ்வளவுதான் அங்க உள்ள என்ன சட்டம், இந்த மாதிரி தான் நம்ம என்னத. ஆனா உணர்வு ரீதியான சில விஷயங்கள் எங்களுக்கு இருக்கும், அவங்களோட வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, சேர்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, பழகிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது வேற சட்டம் வேற. சட்டம் வந்து சமூகத்துடைய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம், சட்டம் வந்து சமூகத்துடைய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். இஸ்லாம் சில நேரங்களில் வந்து நம்மளோட பார்வைக்கு சாத்தியம் இல்லைன்னு மாதிரி முத்தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாமிய வரலாற்றுல 4 சாட்சிகள் ஒரு விபச்சாரத்தை கண்டு தண்டனை நிறைவேற்றப்பட்ட வாழ்க்கையில நடந்ததே இல்லைன்றார் இப்னு தைமியா. எங்கிருந்து, ரசூலுல்லாஹோட காலத்திலிருந்து இப்னு தைமியாவோட காலம் வரும் வரைக்கும் 4 சாட்சிகள் ஒரு விபச்சாரத்தை கண்டு அந்த விபச்சாரிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட சட்டம் இதுவரைக்கும் என்ன செய்யல, ஒரு சம்பவம் கூட வரலாற்றுல என்ன செய்யல, நடக்கலன்னு இப்னு தைமியா சொல்றாரு. அப்ப அல்லாஹ் தஆலா வேண்டாத சட்டத்தையா போட்டான். அப்ப அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடுறதுக்கு பின்னால இப்னு தைமியா சொல்றது நோக்காதா, அல்லாஹ் இந்த சமுதாயத்துடைய எல்லை பாதுகாப்பு வச்சுக்கிறான், இது கங்கல இது போகக்கூடாது, இது ஒரு சமூக எனது கெடுதியாக இது என்ன செய்யக்கூடாது, வளரக்கூடாதுன்னு அல்லாஹு தஆலா பல சட்டங்களுக்கு பின்னால பல நோக்கங்களை பல இலக்குகள் மகாசீதுகளை வச்சுக்கிறான். எனவே குடும்ப வாழ்க்கையை அணுகிற டைம்ல இந்த உணர்வு பூர்வமான அணுகுதலை விட்டுட்டு, உணர்வு இருக்கான கால்பில், அதாவது நேசம் அந்த என்னது அந்த சென்ஸ் அதெல்லாம் இருக்கணும், ஆனா சட்டம் என்று வர டைம்ல கூடுமா கூடாதா, ஹலாலா ஹராமா, வாஜிபா சுன்னத்தா, இதை நம்ம என்ன செய்ய வேண்டியது, நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எனவே இந்த அடிப்படையில முதலாவது அம்சம், இந்த குடும்ப வாழ்க்கையுடைய எந்த பகுதியை நீங்க பார்த்தாலும் சரி அந்த அடிப்படையில என்ன செய்ய பாருங்க, அதாவது உங்களுடைய இடத்திலிருந்து அல்லது உணர்வு பூர்வமா உங்களோட பிரச்சனை பார்க்க வேணும், முழுசா பாருங்க, அல்லது உங்களோட சப்ஜெக்ட்ல வரக்கூடிய சட்டத்தை மட்டும் என்ன செய்யுங்க பாருங்க, நீங்க அதுக்கு அந்த சூட் ஆகிற வழங்கிலேயே விட்டுருங்க, என்ன இப்படி பேசுகிறார் என மனைவி அப்படி இல்லையா, அது உங்களுக்கு மட்டும் பேசல வழங்கிட்டா, என் இவர் இப்படி பேசுகிற என்ன என் கணவர் அப்படி இல்லையேன்னு என்ன செய்ய, உங்களுக்கு மட்டும் என்ன செய்ய பேசினதாக இதை நினைக்க வேண்டாம். இந்த அணுகுமுறை தவறானது பிழையானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, இந்த குடும்பவியல் இந்த இதென்று சொல்றது, இப்ப நாம இதுல பேச போறது வந்து சட்டங்கள் அல்லது வந்து என்ன இந்த திருமணத்துடைய இந்த திருமணத்துக்கு பின்னால் வரக்கூடிய குழந்தை வளர்ப்பு, இந்த அந்த கணவன் மனைவியுடைய உரிமை, இது மட்டுமல்ல, இதில் நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், குடும்பம் என்ற தலைப்புக்குள்ள எதெல்லாம் ரிலேட்டடாக முடியுமோ, அதாவது வழிகாட்டல் என்ற அடிப்படையில் எதெல்லாம் ரிலேட்டடாக முடியுமோ அது எல்லாத்தையும், இல்லையண்டா எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும், சட்டம் எல்லாமே வந்து எடுத்து மாட்டா என்னது புகாரி டெய்லி பார்த்து நம்ம எப்போ பேசி முடிக்கணும், அதில் வழிகாட்டல் என்ற அடிப்படையில் எதெல்லாம் ரிலேட்டடாக முடியும், சொத்து பிரிக்கிற சட்டம் அதை எடுத்துக்கோன்னா அது குடும்பம் தான், அப்போ அது 10 வருஷம் பேச வேண்டிய வரும், அப்படி இல்லை, அதெல்லாம் சுருக்கமாக சொல்லுவோம் இன்னொன்று அடிப்படையில் அவ்வளோதான். மற்றபடி சட்ட வழிகாட்டுற அடிப்படையில் எதெல்லாம் ரிலேட்டட் ஆகுமோ அது எல்லாமே இதில் என்ன செய்யப்படும், சம்பந்தப்படும் என்றது. இது நம்ம ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுக்கிற அந்த நேரத்தில் வந்து இதில் நம்ம அதாவது இது ஒரு 300 பகுதியாக எடுக்கலாம், இது ஒரு முதலா பாகமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம் இதை எடுத்துக்கலாம். மிக முக்கியம் வந்து குடும்ப இலக்குகளை பற்றி நம்ம படிக்கிற டைமில் 2 விதமாக நம்ம எப்பயும் நம்மளை சிந்தனையை சரி செஞ்சுக்கோங்க. ஒன்று, ஈமானிய பார்வையில் நம்ம பார்க்குறது, மறுமை நம்பிக்கையோடு குடும்ப வாழ்க்கையை பார்க்கறது, அல்லாஹ் நம்பி குடும்ப வாழ்க்கையை பார்க்கறது, ஒரு தீனுள்ள ஃபெமிலி என்ற அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையை பார்க்கறது, இஸ்லாம் சம்பந்தப்படாத ஒழுங்குகளுக்குள் இருந்து கண்டு குடும்ப வாழ்க்கையை பார்க்கறது. இஸ்லாம் சம்பந்தப்படாத ஒழுங்குக்குள் இருந்து குடும்ப வாழ்க்கையை பார்க்குற டைம்ல சிலது கம்ப்ளீட்டாக பிள்ளையா விளங்கும். ஏன் அது கம்ப்ளீட்டாக பிள்ளையா விளங்கும்னா, அது நீங்கள் நம்ம ஒரு பகுதியை மட்டும் பார்ப்போம், அந்த ஒரு பகுதியை பார்த்தா அது பிழையே தான். உதாரணமாக அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு
பெண்களுக்கு கிடைப்பதை விட இரண்டு மடங்கு சொத்து கொடுன்னு சொல்றான். நேர இது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெள்ளி இருந்து கொண்டு அவங்களோட வாழ்க்கை சிஸ்டத்துக்குள்ள இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா தனியார், சந்தேகமே இல்லை தனியார். அதாவது எந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இஸ்லாமிய வாழ்க்கை ஒழுங்குக்கு வெளியே நின்று கொண்டு நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு அநியாயமாக என்ன செய்யும் அமையும் இடத்துல சந்தேகமே இல்லை. என்ன காரணம் சொன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா பெண்ணுக்கு ஆண் பொறுப்பு என்பது அல்ல, பெண்ணுக்கு ஆண் பொறுப்பு என்ற அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இல்லை. மனைவியும் உழைக்கணும், பெண் பிள்ளையும் உழைக்கணும், தாயும் உழைக்கணும், சில டைம்ல பாட்டிமார் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பென்ஷன் வந்துகிட்டு இருக்கேன் விளங்கிட்டா அதுக்கு வட்டிக்கு போடணும் இது இருக்கு. அந்த இடத்துல போய் நீங்க ஆணுக்கு ரெண்டு மடங்கு பெண்ணுக்கு அதுல ஒரு மடங்கு கொடுங்கன்னு சொன்னா அது வந்து நிச்சயமா அவங்களோட பார்வையில் அணியாம வருது. எனவே சட்டத்தை நம்ம இதுல படிக்கக்கூடிய எல்லா நேரங்களையும் என்னது நம்ம அறிவாளித்தனமா கம்பேர் பண்ற நினைச்சு என்னது அதுல நினைப்பு நம்ம எந்த லைஃப் ஸ்டைல் ஒரு அந்நியன் கேட்டால் என்ன பதில் சொல்லுவது எப்ப பார்த்தாலும் நம்ம சந்தேகத்தை அந்நியனை தலையில போட்டு கேட்பாங்க. எல்லா சந்தேகங்களும் அந்நியன் கேட்டா என்ன செய்யுது, மீராஜின் மூசா அலி இஸ்லாத்தை ரசூலாக சந்தித்தார்கள், ஒரு அந்நியன் கேட்டா என்ன சொல்லுது, மீராஜ் போனதே அவனுக்கு தெரியாது விளங்கிட்டா, அவன் மூசா அலி இஸ்லாத்தை மீராஜில் சந்திச்சான்னு அவன் கேள்வி கேட்கவே இல்லை, இவனுக்கு வந்த சந்தேகத்தை அந்நியன் தலையில போட்டு என்ன செய்யறது கேட்கறது. இது மாதிரி ஒரு பெண்ணுக்கு அநியாயம் என்னது, அதாவது ஒரு பெண்ணுக்கு அநியாயம் செய்யற மாதிரி அமைஞ்சிருமே அப்படின்னு கேட்கறது. அப்ப ரெண்டு மடங்கு ஒரு மடங்குன்ற சட்டம் நீங்க இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள வாங்க. இஸ்லாமிய சமுதாயம் என்ன சொல்லுது, ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் முழு பொறுப்பு ஆண் தான் சொல்லுது. அவள் சின்ன வயசுல தந்தை பார்க்கணும், அவளோட செலவுகள் திருமணம் முடிச்சு கொடுக்கறது அவன்ட கடமை சொல்லு, அவளுக்கு பொறுப்பாளராக வழி என்று சொல்லு. திருமணம் முடிச்ச நாள்ல இருந்து அவளுடைய ஆடையில இருந்து அவளுடைய ஒவ்வொரு செக்ஷனுக்கும் செலவுக்கு பொறுப்பு யாரு, ஆண்னு சொல்லு. குடுக்காட்டே அவள் விவாகரத்துக்கு செலவு கொடுக்கலன்னு விவாகரத்துக்கு கேட்கலாம்னு என்ன செய்யுது சொல்லு. இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட இருக்குதா, இல்ல. அவங்களும் ஷேர் பண்ணா இவங்களும் ஷேர் பண்ணுவான். இந்த ஷேரிங்ன்றது முஸ்லீம் சமூகத்துல விரும்பி செய்வாங்க, கடமையின் அடிப்படையில் என்ன செய்யறது இல்லை, செய்யறது அந்த சமுதாயத்துல வந்து கடமையின் அடிப்படையில் செய்யறது, செயலாட்டி அந்த வாழ்க்கையை பிரிஞ்சிடும். எனவே இந்த அடிப்படையில் லைஃப் ஸ்டைல் இஸ்லாத்துல இல்ல, எந்த அளவுக்கு டைவோர்ஸ் நடந்தாலும் செலவு கொடுக்கணும், புள்ள பராமரிப்பு என்ன செய்யணும் செலவு கொடுக்கணும், மத்தாயின் அடிப்படையில ஒரு பகுதி என்ன செய்யணும் கொடுக்கணும், அதே போல புள்ளைகளுக்கு சொத்து போய் சேரணும், இப்படி என்ற டோட்டல் பகுதியும் ஒரு ஆணுடைய பொறுப்புல தரும். சரி, விவா டைவோர்ஸ் நடந்துட்டு, டைவோர்ஸ் நடந்தா இஸ்லாமிய கவர்மெண்ட் ஜகாத்து கொடுக்கணும் சொல்லுது அந்த பெண்ணுக்கு, அதுக்காக முயற்சிக்கிறவங்க அல்லாவோட பாது அந்த விதவை பெண்ணுக்காக முயற்சிக்கிறவங்க அல்லாவுடைய பாதலிக்கணும்னு சொல்லுது, அனாதைகளை பொறுப்பெடுக்கிறவங்க அல்லாவுடைய பாதலிக்க அந்த பெண்ணுக்கு செலவே ஆகல இஸ்லாம், மவுத்து வரைக்கும் செலவு விஷயத்துல இருந்தாங்க. இப்பதான் இஸ்லாம் சொல்லுது என்னது இரண்டு மடங்கு என்ன செய்ய நீங்க வந்து கொடுங்க, ஆணுக்கு ரெண்டு மடங்கு பெண்ணுக்கு ஒரு மடங்குன்னு சொல்றதுக்கு காரணம் இதான். இந்த சட்டத்துக்குள்ள இந்த இதை பார்த்தாதான் உங்களுக்கு என்ன செய்யும் அது சரியா, இந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே விட்டுட்டு அங்க போய் இருந்துக்கன்னு இந்த சட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அது அநியாயம் மாறி. அதே போலதான் விபச்சாரத்துக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுதுண்டு, முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள அதை வெளி சமுதாயத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள 170 வீதம் மரண தண்டனை கன்ஃபோம் அப்படின்னு ஆகிடும். ஏன் அங்க விபச்சாரம் என்ற எந்த அளவுக்கு ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் ரேப் தான் விபச்சாரம் எடுத்து வந்திருக்கீங்க, அதாவது விருப்பம் இல்லாம நடந்தா விபச்சாரம் அப்படி சட்டமாக இல்லாட்டியும் எடல்ட்ரி என்றது என்னன்னு அவங்க விருப்பம் இல்லாம நடந்தா தான் என்னது அது விபச்சாரம், அவங்க விரும்பி கொண்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லை, லிவிங் டுகெதர் அப்படின்னு என்னது அதை சொல்லி அதை ஒரு வாழ்க்கையோட கொடுத்து அது நீங்க வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம் நீங்க செஞ்சுக்கலாம், அது வந்து விபச்சாரம் அல்ல அப்படி என்று சொல்லி ஒரு இடத்துக்கு வந்துட்டா இல்லையா. அப்ப அப்படிங்கிற சமுதாயத்துல போய் விபச்சாரத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, அதாவது இந்த 100 கசையடி அடிங்கன்னா அப்படின்னு எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்க வேண்டிய மாதிரி என்ன செய்யும் அதுல இருக்கும். அப்ப இது அநியாயமான சட்டம், ஒரு காட்டுமிராட்டி சட்டம் மாதிரி தான் என்ன செய்ய போகுது, அது இருக்க போகுது. இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள வாங்க, ஒரு பெண்ணை நீங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டாம், ஒரு பார்வைக்கு மேல இன்னொரு பார்வை பார்த்தா பாவம், ஒரு பெண் அபாயா உடுத்தி உழவு மறைச்சி என்ன செய்யணும் போகணும், கற்பொழுக்கத்தோடு இருக்கணும், ஒரு ஆண் பெண்ணும் தனிச்சரிக்க கூடாது, மகரமோட பிரயாணம் போகணும், இவ்வளோ சட்ட ஒழுங்கு சொல்லிட்டு விபச்சாரம் செஞ்சா 100 கசையடி அடிங்க அப்படின்னு வார சட்டம் நியாயமா இருக்கு. இங்க இருந்து கண்டுதான் அங்க பாக்கணும், விபச்சாரம் அனுமதி என்ற சமுதாயத்துல பேசி திருமணத்துடைய முக்கியத்துவத்தை பேசி எந்த பிரயோசனம் இல்லை. ஆனா அவன் தான் விபச்சார அனுமதி என்றே அவன்கிட்ட போய் என்னது நம்ம சொல்ற பலதார திருமணத்தை இஸ்லாமியன் அங்கீகரிக்கிறே தெரியுமா, முதலாவது திருமணத்துக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேளுங்க சரியா. என்கிட்ட விபச்சாரம் விரும்பி செய்யலாம் அப்படி என்ற ஒரு இடத்துல இருந்தா, விரும்பி நம்ம உறவு கொண்டு கொள்ளலாம் என்ற இடத்துல இருக்கிறவன் போய் பலதார திருமணத்துல முக்கியத்துவம் விளங்கவே இல்லை. அவன் விரும்பி விபச்சாரம் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் இது எல்லா முஸ்லீம் அல்லாதவர்களையும் சொல்லல, நியாயமாக அவங்கவுங்களோட மதங்களை பின்பற்றி கொண்டு வாழக்கூடியவர்கள் எல்லாம் எல்லா மேற்கத்தைய கலாச்சாரத்துல மாறி போய்க்கிறாங்களே அவங்கள நான் இதுல என்ன செய்யறேன் நான் குறிப்பிட்டு சொல்றேன். அதுல நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு இப்ப இன்னைக்கு நம்ம அதாவது நம்ம நாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்னும் அந்த ஏதோ மதத்துடைய கலாச்சாரத்துடைய தாக்கத்தால கட்டுப்பாடு இருக்கு. ஆனா வெளியே போனீங்க, யூரோப்புக்கு போனீங்கன்னா, சைனாக்கு போனீங்கன்னா, அந்த எல்லாம் சப்ஜெக்ட்ல என்னது அது முடிஞ்ச எப்பயோ கலந்து வெளியே வந்துட்டீங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் நீங்க இஸ்லாமியன் பலதார திருமணத்தை அனுமதித்திருக்குன்னு எவ்வளவு சொன்னாலும் அவன மனசுல பதியாது. ஏன் பதியாதுன்னா விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதிக்கிற ஒரு சமுதாயத்துல போய் அவன் துரோகமாத்தான் என்ன செய்வான் பார்ப்பான். இங்க வந்து
ஸ்ட்ரிக்டான சட்டம் விபச்சாரம் செஞ்சா இவ்வளவு அவதூறு சொன்னா இப்படி இப்படி என்ன ஒரு சட்டம் இருக்கிற இடத்துல வந்து பலதார திருமணத்தோட முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுதான் என்ன செய்யும் இருக்கும். இளம் வயது திருமணம் வலியுறுத்தப்பட்டுதான் இருக்கும். இப்படித்தான் நீங்க சட்டங்களை புரிஞ்சுக்கணும். சட்டங்களை பேசுற எல்லா நேரங்களையும் ஈமானையும் இஸ்லாத்தையும் இறை நம்பிக்கையையும் தீனையும் அகீதாவையும் எனச்சு அந்த சட்டங்கள் என்ன செய்யுங்க புரிஞ்சுங்க. நேர ஒரு சட்டத்தை மட்டும் கொண்டு போய் முஸ்லீம் அல்லாதவன் எப்படி யோசிப்பான்னு தனியா யோசிச்சா சில பொழுது அநியாயமா என்ன செய்யும் விளங்கும். ஒரு சமுதாய லைஃப் ஸ்டைல அப்படியே எடுத்து அதுல ஒரு பகுதியா இது இருக்குதுன்னா அப்ப உங்களுக்கு விளங்கும். இதனது பல வகையில் இந்த சமூக ஒழுங்குக்கு அது நியாயமா இருக்கு, அந்த சமூக ஒழுங்குக்கு அது நியாயம் அப்படின்னு என்ன செய்ய தெரியும். அதே போலதான் இப்ப முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து முஸ்லீம் சமுதாயத்தை பாக்குறாரு, அஞ்சு நேரம் பள்ளி போறாங்கன்னா அவங்க தாங்கவே இல்லாம இருக்கு. ஏன் வாரத்துக்கு ஒரு வாரம் போறது அவ்வளவு கஷ்டமா இருக்கிற டைம்ல அஞ்சு நேரம் பள்ளிக்கு போறான், இதுல வேற முஸ்லீம்கள் 50 நேரம் தரப்பட இருந்துச்சு அப்படின்னு வேற சொல்லி கண்டிக்கிறாங்களாமன்னா அது வந்து அவனால என்னது சாத்தியம் இல்லாத மார்க்கம்னு மாதிரி பார்ப்பான். ஆனா முஸ்லீம்களுடைய சமுதாயத்துக்குள்ள இருந்து அகீதாவுடைய தொடர்போட இருந்துகள் அதை பாக்குற டைம்ல அதை அப்படி இருக்கு. எனவே குடும்பவியல் சட்டம்ன்றதுல நீங்க எழுந்து படிச்சு ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதருக்கு பேசுறதாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள இஸ்லாமிய தெரியாம இருப்பாங்களே அவர்களோட பேசுறதா இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யணும் அந்த டோட்டல் லைஃப் ஸ்டைல்ல இது எங்க வருதுன்றத காட்டணும். சும்மா அதை மட்டும் தனி எடுத்து என்ன செய்யலாது காட்டலாம், விவாகரத்து மட்டும் தனி எடுத்து காட்டினா அநியாயமா மாறி இருக்கும். முழுசா எடுத்துட்டு விவாகரத்து எந்த இடத்துல காட்டினா தான் அதை நியாயம் என்ன செய்யும் அதுல வேணும். இதை நம்ம என்ன செய்யணும் அந்த மக்களுக்கு மத்தியில இதை நம்ம வலியுறுத்த வேண்டி இருக்குது. ரைட். அடுத்ததாக இஸ்லாத்துடைய திருமணத்துடைய இலக்குகள், இஸ்லாத்துடைய திருமணத்துடைய இலக்குகளும் இஸ்லாம் திருமணத்தை பார்க்கிற பார்வையும் முழுசா, அதாவது சொல்ல போனா அத்திவாரத்தில் இருந்தே வித்தியாசம். உதாரணமா ஒரு நிலத்தை வாங்கி ஒருத்தர் வீடு கட்டி அந்த பணத்தை வாங்கி நம்ம ரெண்டுக்கு இருக்கலாம் எல்லாம் இஸ்லாம், அதாவது ரெண்டுக்கு இருக்கிற வீடெல்லாம் இஸ்லாம். ஒரு நிலத்தை வாங்கிட்டோம்னா அந்த டோட்டலோடய அத்திவாரத்தால் காலி பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் அத்திவாரம் போட வேண்டிய ஸ்டைல தான் இஸ்லாம் இருக்கு. அப்போ அதனால இந்த டோட்டல் இஸ்லாத்துடைய பார்வையை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வது அற்புதமா இருக்கு. குர்ஆன் குடும்ப வாழ்க்கையை எமார் என்ற இடத்துலேருந்து பார்க்குது. இது மிக முக்கியமான அம்சம். முதலா இது வந்து நம்ம இலக்குகள் அடைக்கல எமார். எமார் என்று சொன்னால் உலகம் இயங்கக்கூடிய நிர்வாகத்துக்குரிய ஒரு அம்சமா பார்க்குது. இந்த முழு உலகமும் இயங்க வேண்டும் என்றால் அது குடும்பம் என்று சொல்லுது. யோசிக்கலாமா நினைச்சு பாருங்க சரியா, முழு உலகமும் இயக்கத்துக்காக நான் படைத்திருப்பது தான் இந்த குடும்ப சிஸ்டம். குடும்ப சிஸ்டம் சீர்குலைஞ்சா ஒரு மாலையுடைய அந்த பெண்டன் அதாவது அந்த நடுமணி வந்து என்னது கலண்டு உள்ளுற மாதிரி டோட்டல் உலகத்துடைய கோர்வையும் தலைகளாகும். இந்த இடத்திலிருந்து நீங்க ஒருத்தர் தான் திருமணம் முடிச்சு வாழ்றாரு அப்படி என்று சொன்னா அங்க விவாகரத்து உண்டு நடக்குது என்றா, அங்க அனாதைகள் பொறுப்பெடுக்கப்படுறாங்க என்றா, அந்த பெண்ணுக்கு மறுமணம் ஒன்று நடக்குது என்றா, இது வந்து உலகம் நிர்வாகம் செய்யப்படுகிறது. உலகத்தில் ஒரு அழகிய வாழ்க்கை ஒன்று என்ன செய்யுது அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில தலாக்கு பிரச்சனை சண்டை தான், ஆனா இந்த உலகத்தில் ஒரு அழகிய ஒரு நிர்வாகம் ஒன்று என்ன செய்யுது நடக்குது என்பதற்கான இது ஒரு ஆதாரம் அப்படி என்றதை இஸ்லாம் என்ன செய்யுது எங்களுக்கு சொல்லுது. இதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த திருமணம் என்ற சொல்ல ஞாபகம் வச்சுக்க என்னது ஏமார் அல்லது தமீர், இந்த உலகத்துடைய நிர்வாகம் நடக்கணும் என்று சொன்னால் ரெண்டு பேர் திருமணம் முடிக்கணும். அந்த ரெண்டு பேர் திருமணம் முடிச்சா குழந்தைகள் என்ன செய்வோம் இது திருப்பி யோசிச்சு பாருங்களேன். உலகத்தை வந்து நிர்வகிக்கிறதுக்கு இவன் என்ன சொல்லிட்டு வரானால் பேர்த் கண்ட்ரோல் என்ன அதாவது குழந்தை கட்டுப்பாடு கொண்டு வர ஒன்று பண்ணுறாரு, இப்போதான் உலகத்தை ஒழுங்கா என்ன செய்யலாம் நிர்வகிக்கலாம்ன்றார். அப்போ பார்த்துக்கங்க உலகத்தை ஒழுங்கா நிர்வகிக்கலாம் என்றால் குழந்தை என்ன செய்ய அதாவது இந்த குழந்தை கட்டுப்பாடு பிள்ளை கட்டுப்பாடை கொண்டு வரணும்ன்றார். அப்போ இஸ்லாம் இந்த சைட்ல என்ன சொல்லுதுன்னா உலகம் நிர்வாகம் நடக்கணுமா இருந்தால் குழந்தைகள் நிறைய என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும், இந்த திருமணம் ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ எப்படியோ நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ ரிலேஷன் ஒன்று இருக்கிறது லிங்க் ஒன்று இருக்கிறத என்ன செய்யலாம் உலகம் ஏற்றுக்கிறது. என்ன சனத்தொகை கட்டுப்பாடு செஞ்சா தான் இந்த உலகத்தை என்ன செய்யலாம் நிர்வாகம் செய்யலாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த உலகத்தை என்ன அதாவது நிர்வாகம் செய்யணும்னா குழந்தைகள் என்ன செய்யணும் இருக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்லுது. எனவே உலகத்தில் திருமண ஒழுங்கு எங்க சீர்குலைக்கிறதுக்கு யார் ட்ரை பண்ணாலும் அவன் உலகத்தை அழிவின் பாதையில இட்டு செல்றதுக்கு ட்ரை பண்றான்னு அர்த்தம். யாராவது சட்ட ரீதியாக இன்றைக்கு எனது ஓரின சேர்க்கையாக இருக்கலாம் அல்லது இந்த எனது அதாவது இந்த ஒரு தனியான ஒரு டேம் வச்சு கூப்பிட்டுருக்கிறாங்களே அதை சொல்கிறதுக்கு அசிங்கம் வழங்கிட்டா அதை அதாக இருக்கலாம் இந்த கேடுகட்ட அந்த அதாவது அந்த என்ன அந்த அந்த குடும்பங்களாக இருக்கலாம். இதெல்லாமே உலகத்தை சீர்குலைப்பதற்கான அத்திவாரங்கள், உலகத்துடைய நிர்வாகமே சீர்குலைஞ்சு போகிறதுக்கான அத்திவாரங்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே இஸ்லாம் இந்த அடிப்படையில் அந்த குடும்பவியலை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால் ஏமா சிறப்பான உலக நிர்வாகம் நடக்கணும்னா எங்கேயோ மூலையில நடக்கக்கூடிய ஒரு நல்ல திருமணம் அதுக்கு காரணம், நல்ல திருமணம் காரணம். இதுல முஸ்லீமுடைய திருமணமும் தான் முஸ்லீம் அல்லாதவுடைய திருமணமும் தான், முஸ்லீமுடைய திருமணம் தான்
முஸ்லீம் அல்லாதவருடைய திருமணம் தான். இஸ்லாம் பாருங்க, இஸ்லாத்துடைய விரிந்த பார்வையை முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் திருமணம் முடிக்கிறாரு, அவரை அக்கு நிகா பண்ணி வழி வச்சு சாட்சி வச்ச திருமணம் முடிக்கிறாரு. ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில் அதை திருமணமாக தான் டீல் பண்ணும். அது இஸ்லாம் என்ன செய்யும், அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப திருமணமாகத்தான் இஸ்லாம் என்ன செய்யும், டீல் பண்ணும். இது மிக முக்கியமான அம்சம். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்னது, வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப், அவருடைய மனைவி அபூலஹபுடைய மனைவி எப்படி நடந்தது, ரெண்டு சாட்சி அக்கு நிகா நடந்து வழியெல்லாம் வந்து நின்று வலிமா கொடுத்து அப்படியே நடந்து அவங்களோட ஜாஹிலிய கால நம்பிக்கை அடிப்படை திருமணம். ஆனால் திருமணம் தான் இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. எனவே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உலகத்துல திருமணம் திருமணம் தான். எங்கட வீட்டுக்கு வந்து முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேர் வராங்க, திருமணம் முடிச்ச ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, வராங்க. அங்க போய் நீங்க அக்குதிரிக்கு அடிப்படையில் அப்படியே பார்க்க போகலாம், நம்ம பார்க்க மாட்டோம். கணவன் மனைவி வீட்டுக்கு வந்தான்னு சொல்லுவோம். இதே நேரத்துல அங்க வந்து இந்த காதல் என்ற பேர்ல கலிசறையான இது செய்யறவங்களை நம்ம எப்படி பார்ப்போம், முறைகட்ட வாழ்க்கை வாழ்றாங்கன்னு பார்ப்போம். எந்த அடிப்படையில திருமணம் அங்கீகரிச்சோம், அவன் திருமணம் என்ற அக்கைதா, அவன் அக்கைதா அடிப்படையில், அவன் நம்பிக்கை அடிப்படையில் அது என்ன, அது திருமணம். எனவேதான் இஸ்லாமிய சமுதாயத்திலும் சில திருமணங்கள் இருக்கு, பாத்திலான திருமணங்கள். இஸ்லாமிய சமுதாயத்திலும் முத்தலா திருமணம் பாத்திலான என்னது, அதாவது இஸ்லாம் அங்கீகரிக்காத திருமணங்கள்ல உண்டு. அதே போல இஸ்லாம் தடை செஞ்ச பல அபதாரம், அஞ்சாவது திருமணம் முடிக்கிறார் ஒருத்தர், அது பாத்திலான திருமணம். பால்குடி சகோதரி ஒருத்தர் தெரியாம என்ன செஞ்சுக்கிறாரு, திருமணம் முடிச்சார், பொருள் தெரியாது, பாத்திலான திருமணம். இந்த எல்லாத்தையும் இஸ்லாம் திருமணம் தான் பாக்கு. இது விளங்காத சில பேர் என்ன செஞ்சிருவாங்கடா, பாத்திலான திருமணம் பேச்சாரம் அப்படின்னு வழங்கிட்டா, இவங்களுக்கு என்னடா திருமணம் இல்லாட்டி அதை வச்சாருந்தா அப்படின்னு அதை முடிவெடுத்து குடும்ப வாழ்க்கையை பார்க்கல. இஸ்லாம் அதை என்ன சொல்லுதுன்னா, அந்த திருமணம் ஃபாசிதான அல்லது பாத்திலான திருமணம், அதாவது நிராகரிக்கப்பட்ட திருமணம். அதில் பிறந்த பிள்ளைகள் ஷரியத்தான பிள்ளைகள், மார்க்க அடிப்படையிலான மார்க்கம் அங்கீகரிக்கக்கூடிய பிள்ளை என்ற சட்டத்துக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. இவர் தந்தை அவ தாய், பால்குடி உதாரணமா ஒரு சகோதரன் ஒரு சகோதரி என்ன செஞ்சிட்டாங்க, பால்குடி சகோதரரும் பால்குடி சகோதரரும் திருமணம் முடிச்சிட்டாங்க. திருமணம் முடிச்சு புள்ள பிறந்துட்டு அவங்களுக்கு செய்தி கேள்விப்படுது, பிறகு நாங்கள் பால்குடி சகோதரிக்க வேண்டியது, அவங்க திருமணம் என்ன செஞ்சிடும், விளக்கப்பட்டோம். தந்தை யாரு, இவர் தந்தை, இது யாரு, தாராளமாக வாழ்க்கை நடத்திவாங்க, ஏன்னா அண்ணனும் தங்கச்சி, இப்போ அண்ணனும் தங்கச்சி, அந்த குடும்ப வாழ்க்கை என்ன செய்ய முடியும், இவன் தந்தை தான் அவங்க தாய் தான், அந்த திருமணம் தான் ரத்தாயிடுச்சு, அந்த திருமணம் தான் பிள்ளை, அது ரத்தாயிடுச்சு. இதே இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, தவறான முறையில் பிறந்த பிள்ளைன்னு என்ன செய்யலை, அங்கே சொல்லலை. இதே மாதிரி தான் முஸ்லீம் அல்லாதவங்கள திருமணத்தை என்ன செய்ய பார்க்குது. ஸோ திருமணத்தை வாழ வைக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் பாராட்டு, திருமணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கொள்கை மனித சமுதாயத்துக்கு எதிரான கொள்கை எடுத்து விளங்கணும். அதாவது ஒரு மதத்துக்கு எதிரான கொள்கை, மனித சமுதாயத்துக்கு எதிரான கொள்கை, அப்படிதான் ஏமாறுன்றது. உலகத்தை நிர்வகிப்பதற்கு இந்த திருமணம் என்ற பகுதி மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே போல சிலர் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னால், உதாரணமா போலீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி தள்ளி திருமணம் முடிச்சுவோம், திருமணம் அப்படின்னு முடிச்சுக்குவாங்க. நம்ம எப்படி புரியணும்னா, திருமணம் விபச்சாரம் இந்த ரெண்டு கடப்பட்ட ஒரு பகுதியும் இருக்குது, திருமணம் விபச்சாரம் அண்ட் இது முறையான திருமணம், இது இஸ்லாம் அங்கீகரிக்காத திருமணம். ஆனா அவன் நம்பிக்கையில் அது என்ன, திருமணம். அதை கொண்டு போய் எதுல போட்டக்கூடாது, விபச்சாரத்தில் என்ன செய்யக்கூடாது, போட்டு விடக்கூடாது. சில பொழுதுகளில் அதை ஜினான்னு இஸ்லாம் சொல்லும், எந்த அடிப்படையில்னா, சட்ட தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய ஜினான்னு இல்லை, அவர் நடந்து கொண்ட முறையில் அது என்னது, அதாவது அனுமதி இல்லாமல் நடந்ததுனால ஜினான்னு சொல்லுமே தவிர இஸ்லாமிய அடிப்படையில் தண்டனை நிறைவேற்றப்படணும். உதாரணமாக எனது சில செய்திகள் சொல்லுவாங்க, அவருடைய தரத்தில் கருத்து முரண்பாடு இருக்கு, என்ன வாசம் நுகர்வதற்காக வாசம் பூசி கொண்டு சென்ற பெண் வந்து விபச்சாரியில் வருது, ஒரு பொங்கலை வந்து வாசம் பூசிட்டு போறா, உடனே வந்து என்னது நூறு கசேரி அடிக்கிறதுல கூடுவாங்க விபச்சாரி, ஹதீஸ்ல வந்து நூறு கசேரி அப்படின்னு சொல்றது இல்லை. அது அர்த்தம் என்ன, அந்த தன்மை உங்கள்ட்ட என்ன செய்து இருக்குது, அந்த பண்பு இருக்குதுன்ற அர்த்தம் தான் அது. ஸோ இதுல வந்து விளங்கணும்னா, திருமணத்தை இஸ்லாம் உலக ரீதியாக எல்லா இடங்களையும் இஸ்லாம் அதை வலியுறுத்துது, காரணம் வந்து அது ஏமார். அதனாலதான் என்னது, அந்நியர்களுடைய திருமணம் நடந்தாலும் அது திருமணம் தான், முஸ்லீம்களுக்கு திருமணம் நடந்தாலும் திருமணம் தான், பாத்திலா திருமணம் நடந்தா அது வந்து திருமணம் பாத்திலா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யும், அது வந்து இஸ்லாம் அதை அப்படியே அங்கீகரிக்கும். இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பின்னால இந்த ஏமார் என்ற பகுதி, உலகம் நிர்வாகம் இதுல நம்ம விரிவா போகலாது, எப்படி எல்லாம் ஏமார் அண்ணா, அது ஒரு அஞ்சாறு பேர் திருமணம் உலகத்துல அது எங்கெங்கெல்லாம் சிக்குது, அது நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏமாறுன்றது உலக நிர்வாகத்துல இந்த குடும்பம் வந்து இருக்குது, ரெண்டு பேர் திருமணம் முடிச்சு ரெண்டு முடிச்சா இவன் உழைக்கணும், என்ன செய்யணும், உழைக்க போகணும். இவன் உழைக்க போனா அந்த கம்பெனியில வந்து உழைக்கிற ஒரு நூறு பேரும் அப்படி வந்தவங்க தான், உண்டு தாய்க்காக உழைப்பான், திருமணம் முடிச்சவனுக்காக உழைப்பான், அல்லது தான் திருமணம் முடிச்சு உழைப்பான், அல்லது தான் திருமணம் முடிக்க போறவனுக்காக உழைப்பான், மூணு ரெண்டு. ஒன்றில் திருமணம் முடிச்சவங்களுக்காக உழைப்பான், தாய் தந்தை சகோதரி, அல்லது திருமணம் முடிச்சு வைக்க உழைப்பான், அல்லது அந்த திருமணத்துக்கு நான் முடிச்சதுனால உழைப்பு, எப்படியோ அந்த அது இருந்தா தான் திருமணமே இல்லைன்னு வைங்களே, முதலாவது கட்டாகும் உழைப்பு, உழைப்பு கட்டாயிச்சுன்னு வைங்களே முன்னேற்றம் என்ன செய்யும், கட்டாகும். முன்னேற்றம் கட்டாயினா களவு கொள்ள விளங்கிட்டா
இந்த மாதிரியான சூதாட்டம் அது இது எல்லா விதமான இதை உருவாகும். ஸோ உலகத்துல டோட்டல் சீர்குலைவுக்கும் திருமணமின்மை காரணம். நீங்க பாருங்க பாப்போம், நம்ம திருமணம் முடிக்காம இருந்திருந்தா நம்ம எங்க இருந்திருப்போம்? எல்லாம் சும்மக்கா நினைச்சு பாரு, இவ்வளவுக்கு நம்ம கஷ்டப்படணுமான்னு யோசிச்சு நம்ம தின்னுட்டு நம்ம குடிச்சு நம்ம ட்ரெஸ் உடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். திருமணம் முடிக்கிறதுக்கு என்ன பேர் போடுறாங்க? கால் கட்டு போடணும்ன்றாங்க. உழைக்கிட்டா அது அர்த்தம் என்னன்னா, சுந்தரமா தெரிஞ்சுட்டு கால் கட்ட போட்டு உழைச்சே ஆகணவன். உழைக்கிட்டா வைஃபை போய் வச்சுட்டீங்களா அப்படின்னு ஊரோடகமே என்ன செய்யும் சொல்லும். எனவே திருமணம் என்றது உலகம் ரன் ஆகிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது அதாவது ஏமார், திருமணத்துடைய இலக்குகள் உண்டு ஏமார். அந்த ஏமார் நடக்கணும்னா தன்னை குடும்ப, இது வந்து நீ நினைக்கவான சர்வதேச ரீதியாக படத்தை யோசிக்கணும், குடும்பத்துக்குள்ளே இதை யோசிக்கணும். இந்த குடும்பம் இயங்கணும், இந்த குடும்பம் சிறப்பாக வரணும்னா அதை திருமணம் முடிக்கணும் அப்படி என்றது அவன் யோசிக்கிறான், இந்த இடத்துலேருந்து யோசிக்கலாம். அதனால தான் என்ன அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிஸ்ததா அமின் குமுல் பாஅத், சக்தி பெற்றவர் அப்படி என்று சொல்கிறாங்க. அது உடல் சக்தியா? உடல் சக்தி அல்ல. ஏன்னா அரசு அடுத்து என்ன சொல்றா, முடியாதவர் நோன்பு பிடிக்கணும்னா உடல் சக்தி இல்லாத எடுத்து நோன்பு பிடிக்கிறது. இது வந்து அதை சொல்லல, பொருளாதாரம், அவங்களை கவனிக்கிற பொருளாதாரம். ஸோ உழைப்புக்கு பின்னால் அது இருக்கு. அல்லாஹ் உத்தாலா சொல்றாங்க, ஏழைகளுக்கு திருமணம் முடிச்சு வைங்க, அல்லாஹ் தண்டை என்னது அதாவது அருளால் அவர்களை வசதி படைத்தோரா மாத்துவான். உழைப்பாதான செயல் அல்லாஹ் உத்தாலா சம்மந்தப்படுத்துறான். இது மிக பிரதானமான பகுதி. அதே போல ரசூலுல்லாஹி தன் குடும்பத்துக்காக உழைக்கிறவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்றவன்றாங்க. தண்ட குடும்பத்துக்காக உழைக்கிறவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்கிறவர். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் ஜிஹாது செய்கிறாருன்னா அது அவருக்கு மட்டுமா பிரயோசனம், சமுதாயத்துக்கு பிரயோசனம் அர்த்தம். ஸோ குடும்பத்துக்காக உழைக்கிறவர் சமுதாயத்துக்காக என்னமோ செய்கிறாருன்னு அர்த்தம். அந்த இடத்துல சமுதாயத்துக்காக ஏதோ ஒன்று என்ன செய்கிறாரு செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது அதாவது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அதாவது ஒரு சிஸ்டமாக இரத்த உறவுகள், பந்தங்கள், சொந்தங்கள், உறவினர்கள் என்று உருவாகணுமாக இருந்தால் திருமணம் முக்கியம். இந்த கார்ல் மார்க்ஸோட கடைசி எல்லை என்ன தெரியுமா? கார்ல் மார்க்ஸோட கடைசி எல்லை என்னென்னா இந்த குடும்ப சிஸ்டமே இயக்கப்பட, அப்போ தான் பொருளாதாரம் முன்னேறும். ஏண்டா இப்போ இன்னும் அவன் சொன்ன தத்துவம் பாருங்க, நம்ம வந்து நம்மளோட ஊரில் ஒரு நம்மளோட வீட்டில் ஒரு புள்ள மவுத்தாகினா நம்ம கவலைப்படுறோம், நம்மளோட தாய்மார்களை கவலை. அதே மாதிரி ஒரு தாய் தான் அடுத்த வீட்டில் மரணிக்கிறான், நம்ம கவலைப்படலை, அவன் மவுத்தாகிட்டா அவங்கள ஜனாசா ஊடு அப்படின்ட்டு சும்மா இருந்துடுறோம். இந்த ஏன் வருதுன்னு கேட்டான், அப்போ கண்டுபிடிச்சாங்க ஏன் வருது, சொந்தம் உறவு பந்தத்தால தான் இங்க கவலை கூடுது அங்க கவலை குறையுது. அதனாலதான் இவன்ட ஆர்வம் கூடுது குறையுது. முதலாவது எதை இல்லாமக்கணும், சொந்த பந்தத்தை என்ன செஞ்சிடணும், இல்லாமக்கிறோம். ரெண்டு பேர் விரும்பி இணைஞ்சு கலலாம், பெத்த பிள்ளைய கொண்டு போய்த்து என்னது நேர்சிங் ஹோம்ல விட்டுடுறது, இவங்க உழைக்க போறது. அவன் சின்ன வயசுல இருந்தே யார் உமா யார் வாப்பான்னு தெரியாம என்ன வளரணும், வளர்ந்த பிறகு அப்ப அவனுக்கு யார் வாப்பான்னு தெரியா யார் உமான்னு தெரியா, எல்லாருமே அவனுக்கு உறவுகள். அற்புதமான என்னது என்ன சொல்லலாம், என்ன அதாவது அதாவது கேடு கெட்ட அற்புதமான சித்தர். எப்படி அவன் சொல்றான், அது அது வந்திருந்தா டோட்டல் சீர்கேடும் என்ன செய்வாரு இருக்கும். அப்போ அதனுடைய எச்ச சொச்சங்கிட்ட இப்போ வந்துட்டு இருக்குது அங்கெல்லாம். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மள இதுக்கு வந்து முழு பற்றுக்கும் காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கம்யூனிசம் கொண்டு வந்து அது அப்படியே எனது அதால பாதாளத்தில் விழுந்ததை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ஒன்றுதான் இந்த சிந்தனை, இந்த உறவுகள் வந்து பாதிப்பு நினைக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உறவு தான் முன்னேற்றம். எவ்வளவு தலைகீழான சிந்தனை சொல்றான் அவன் சொன்னா, பேத் கண்ட்ரோல் பண்ண அப்பதான் முன்னேற முடியும், இஸ்லாம் முடி அப்பதான் என்ன செய்யலாம் முன்னேற முடியும். இங்கே அதே தான், உறவை இல்லாமாக்க அப்பதான் உலகம் என்ன டெவலப் ஆகும் என்ற இஸ்லாம் உறவை வெய் அப்பதான் என்ன செய்யும் டெவலப் ஆகும் என்ற. அப்ப எவ்வளவு சைத்தானிய கொள்கை பாருங்க, சாதாரணமா நம்ம எடுக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க சூரா ஃபுர்கான், அதாவது 54 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அவன் தான் நீரிலிருந்து மனிதனை படைத்தான், அதை பரம்பரையாகவும் திருமண உறவாகவும் ஆக்கினான். வாப்பா புள்ள உம்மா அப்படின்னு சொல்றது சிஹரா அப்படின்னு சொன்னா திருமண, அதாவது சொந்தமும் பந்தமும். சொந்தம் என்றது இந்த அந்த பிறப்புறவு, சிஹரன்றது என்னது திருமண உறவு பந்தம். இதையும் அல்லாஹு தஆலா ஆக்கினான், வகான ரப்புக கதீரா, உமது இறைவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா ஏன் இது இப்படி சொல்றான், ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான், இந்த உலகத்தை டோட்டல் 7 பில்லியனுக்குள்ள நெட்வொர்க் ஏற்படுத்தின அல்லான்றாங்க. 7 பில்லியன் தான், 7 பில்லியன் தாண்டிட்டு 8 பில்லியன் 7.5 7.5 பில்லியனுக்குள்ளையும் ஒரு சீர்கட்ட ஒரு 0.5 பில்லியனை விடுங்களே, இந்த 7 பில்லியனுக்குள்ளையும் ஒரு நெட்வொர்க் இருக்கு. அது என்னடா, எங்கேயோ போய் ஒரு உம்மா பாப்பால போய் முடியும். வக்கான ரம்புக்க கதீரா, உமது இறைவன் சக்தி உள்ளவனா என்ன செய்யறான், ஆற்றல் உள்ளவனா இருக்கிற. நீ நினைச்சாலும் ஏற்படுத்த இயலாது. எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாலினாக்கும் சூபன், உங்களை கோத்தரங்களாகவும் கிளைகளாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கினார், உங்களை ஒருவர் அறிமுகமாகுவதற்காக. அப்ப அந்த அறிமுகம் என்றது கிடைச்சதே இதனாலதான்.
ஒருவருக்கொருவர் இது கிடைச்சதே என்னன்னு சொன்னால் இந்த நசபம் சிகரம். அப்போ அல்லாஹு தஆலா வந்து ஃபஜஅலஹு நசபன், பிறப்பு உறவுகளாகவும் சிகரன் பந்த உறவுகளாக, இந்த ரெண்டு உறவு முறைய மனிதனுடைய சித்திரத்துல இயற்கையில பதிய வச்சது ரப்பு. என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, இதை வசனத்தை கூட எப்படி விளங்கலாம்னா, ஓ திருமண உறவு எதுன்னு சொல்றோம், அது மட்டும் அதுக்கு மேல ஒன்று தெரியும், திருமண உறவு என்ற சிந்தனையை பதிவு செஞ்சது யாரு, அல்லாஹ் அப்படின்ற. அதே போல என்ன நசபு பரம்பரை உறவு என்ற சிந்தனையை பதிவு செஞ்சது யாரு, அல்லாஹ். அதை அழிக்க நினைக்கிற சித்தாந்தம் தான் இது, அப்படி ஒண்டி இல்ல அப்படின்னு. அதனாலதான் குரங்க வாப்பாண்டான் குரங்க, உடனே சயின்டிஸ்ட்கள் வந்துடக்கூடாது, விஞ்ஞானிகள், குரங்குல இந்த மனிதன் தோண்டினு நாங்க சொல்லவில்லை, குரங்கும் மனிதனும் ஒரே மூலத்திலிருந்து தோண்டினான்னு சொல்லி அதை பத்தி பேசல. மக்கள் விளங்கிக்கிற இடத்துலையும் நம்ம பேசணும், விளங்கிட்டா மக்கள் விளங்கி நடத்துலையும் நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னால், அவன் பார்த்தா என்னது, நம்ம குரங்கா இருந்தாதான் நம்மளுக்கு இந்த செட்டப் எல்லாம் சரி. இப்ப அவன் சொல்லிட்டு வர அத்தனை கொள்கையும் குரங்கு கொள்கைதான், விளங்கிட்டா அந்த குரங்கு கொள்கைக்கு சரியான சப்ஜெக்ட் தான் அவன் பேசிட்டீங்கிறான். நாங்க என்ன சொல்றோம்னா, ஆதம் ஹவ்வா அப்படி என்ற சப்ஜெக்ட் சொல்றோம். சோ அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன ஃபஜா அலஹு என்ன நசபன் வஸ்ஹரா. இது வந்து இந்த வசனத்தை, அதாவது சில குர்ஆன் வசனங்கள் இருக்கிற உள்ளத்துல வந்து ஓதுதலால் தாக்கம் செலுத்துவதை விட விளக்கத்தால தாக்கம். இதை வந்து ஒரு மனிதன் தக்பீர் கட்டிக்கிறேன், இந்த பிறப்புறவையும் திருமண உறவையும் நான் தான் உருவாக்கிறேன், நான் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறேன் என்று ரப்பு சொல்ற சிஸ்டமிக்கு தானே இந்த மனித குலத்துக்கு சவால். ஏழு மணி உடச்சு காட்டுறது, எந்த சித்தாந்தத்தையும் கொண்டு வா, எந்த கொள்கையும் கொண்டு வா, இந்த சிஸ்டத்தை உன்னால உடைக்கவே இல்லை, ஒரு நாளும் உடைக்கலாம். அப்படிப்பட்ட இதை நான் தான் என்ன செஞ்சேன், நீரிலிருந்து மனிதனை உருவாக்கி அதை பரம்பரையாகவும் திருமண உறவும் ஆக்கி நான் சக்தி உள்ளவனாக இருக்கிறேன். சூரா ஃபுர்கான், அல்லாஹு தஆலா ஹக்குக்கும் பாத்திருக்குமான வேறுபாடு என்ற சூறால அல்லாஹு தஆலா 54 வசனத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்யறா, இதை சொல்லி காட்டுறான். அதே போல நீங்க பார்க்கலாம், அதாவது குர்ஆன்ல அதாவது சூரா நஹல் 72 வசனம், வல்லாஹு ஜஅல லகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து ஜோடிகளை அல்லாஹு தஆலா ஆக்கினான், வஜஅல லகும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா, உங்கள் ஜோடிகளிலிருந்து பிள்ளைகளையும் பேரர்களையும் எல்லாம் ஆக்கினான். இதெல்லாம் நல்லா ஏன் சொல்லணும், புள்ள வந்தா பேரம் வரும் தானே, அதாவது அப்படின்னா நம்ம நினைப்போம், அப்படி இல்லை, நல்லா தான் இதை உருவாக்கி இந்த விதியில நீங்க வாழ்ந்துட்டீங்க, இந்த விதியை உருவாக்கினவன் நான் தான், இந்த விதி உங்களோட ஆள் மனதுல பதிந்திருக்கேன்னா அது நான் தான் அல்லாஹ் தஆலா சொல்றேன். வல்லாஹு ஜஅல லகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து ஜோடியை ஆக்கி, வஜஅல லகும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா, உங்களிலிருந்து பிள்ளைகளையும் வஹஃபதா பேரர்களையும் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், ஆக்கினான். அப்படி ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்து அவன் தான் ஆக்கினான். வரசக்கக்கும் மின தையிபாத், நல்ல விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கை தந்தான், அஃபபில் பாத்திலியோ மினோன், இதெல்லாம் செஞ்ச உறவு பாத்திலையா அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள், இவ்வளவு உனக்கு ஏற்படுத்தின உறவு பாத்திலையா ஈமான் கொள்கிறார்கள், வபி நியமத்தில்லாஹிகும் யக்ஃபுரூன், அல்லாஹ்வுடைய அருளையா அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இது ஒரு அருளப்பா, இதை மாத்த நினைக்கிறாண்டா, அல்லாஹு தஆலா சொன்னது டோட்டல் அவனை வணங்குறதையும் சேர்த்து தான். இதுலயும் நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இதை நம்ம விளங்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான்னு விளங்கல, எதெல்லாம் இதுக்கு எதிராக இருக்குதோ அந்த சிஸ்டத்தை அவ இறைவனுக்கு சவால் விடுறான்னு அர்த்தம். எப்படி வட்டி அல்லாஹ் சவால்னு சொல்றானோ அதே போல இது என்ன சவால் விடுறான்னு அர்த்தம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான, அதாவது ஒரு வசனம் இடத்தை நம்ம என்ன செய்யறோம் இதுல பாக்குறோம். அடுத்தது அதாவது இந்த நசபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னால அதாவது இஸ்லாம் வந்து இதை எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை இந்த இதை பாதுகாப்புல கொடுக்கறதுக்கு இந்த செய்தியை பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 2491 இது புகார்லயும் வருது, இந்த விரிவோட வரல. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த ஒரு அதாவது காஃபிர்களுக்கு எதிராக கவிதை படிக்கிறதுக்காக அனுப்புறாங்க, அந்த காஃபிர்கள்ல வந்து குறைசிகள் சிலர் கவிதை படித்து ரசூலாங்களை வந்து வலிக்க செய்யறாங்களே, அப்ப ரசூலாங்க சொல்றாங்க, இன்னும் அஷத்து அலைஹமின் ரஷ்கபின் நபில் குறைசிகளுக்கு எதிராக கவிதை படிங்க, அவங்களுக்கு அம்பால் எறிகிறதை விட அது வேதனையாக்கும், வசனத்தால் அடிக்கிறது வந்து அம்பு போய் தொலைக்கிறதை விட வேதனையாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பேர் அனுப்பி ஹசான் பின் சாபித் ரெடி ஆகிறாங்க. எல்லாரும் தெரிஞ்சு செய்யணும் ஹசான் பின் சாபித் ரெடி ஆகிறாங்க. அப்போ அவர் சொல்றாருன்னா, தோலை உரிக்கிற மாதிரி நான் என்ன செய்வேன், நான் போய் உரிக்கிறேன் கவிதை சொல்றேன் அல்லாஹ்வின் தூதர் ஹசான் பின் சாபித் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஅஜல் அவசரப்பட வேண்டாம், அபூபக்கர் வந்து குறைசிகளுடைய பரம்பரை பத்தி தெரிஞ்சவர், அபு ரசூலுல்லாஹ் சாட்சி சொன்னது குறைசிகளுடைய பரம்பரையை பற்றிய முழு அறிவும் யாருக்கு இருக்குது, அபூபக்கர் ரதி அல்லாஹு இருக்குது. வஇன்னலி ஃபீஹிம் நசபன், நீங்க இப்ப யாரை விமர்சிக்க போறீங்களோ அவர்கள் என்ன பரம்பரையும் இருக்குது. இப்ப நீங்க இப்போ அடிக்கிற டைம்ல பரம்பரையும் இருக்குது, ரசூலுல்லாஹ் எவ்வளவு நம்மளை உள்ள வந்து யாரா விமர்சிக்க ஆரம்பிச்சா உங்களோட பெரிய அவங்க ஜெயத்து வச்சு அவனை ஏற்கனவே அப்படி செஞ்சு வந்தான்னு சொல்லி என்ன ஃபுல்லா டோட்டல் பரம்பரை காலி பண்ற மாதிரி ஏச விட்டுருவோம்,
அது பிரச்சனை இல்ல. பாத்து சரிப்பா, நான் உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் நீங்களும் அண்டி கொண்டு அப்படி செஞ்சீங்க, மத்தபடி உங்களோட இறக்கம் தான். அந்த நசபுக்களை நமக்கு அந்த முக்கியத்துவம் எல்லாம் இல்ல. நான் உண்டு, என்ன பிள்ளை உண்டு, என்ன வாப்பம், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாருக்கும் ரசூல்லாங்க சொல்றாங்க விமர்சிங்க. ஆனா வைனலி பீம் நசபடி, எனக்கு அவங்கள ஒரு பரம்பரை உறவு இருக்குது. அப்ப அபூபக்கர் ஹத்தா யுலஹிஸலக நசபி, ரசூல்லாங்க சொல்றதை விட வேற சொல்லுவாருங்க. அபூபக்கர் சொல்றாங்க இது என்ற நசப அவர் முழுசா உங்கள்கிட்ட சொல்லுவாரு, அதை சுருக்கி தருவாரு, போங்கன்றான். பாத்தா வசன் போறாங்க. அப்ப முழு பரம்பரையை சொல்லி கொடுக்குற அபூபக்கர்லாம் இப்ப ரசூல்லாங்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ் தூதரே அதை ஃபுல்லா செஞ்சுட்டாங்க, சொல்லி தந்தாங்க, இதுதான் பரம்பரைன்னு சொல்லி தந்தாங்க. அப்புறம் சொல்றாங்க, வல்லதி பாச கபில் ஹக், உங்களை உண்மையை கொண்டு அனுப்பிய மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இல்ல அசுல் அண்ண கமின் ஹும் கமா துசல்லு ஷாரத்து மினல் அஜீம், பிணைத அதாவது என்ன பிசைந்த மாவிலிருந்து ஒரு முடி இருந்தா எப்படி அதை வெளியெடுக்கக்குள்ள எதுவும் ஒட்டாதோ அது மாதிரி உங்களோட நசபை மட்டும் நான் தனியே அதுலேருந்து காப்பாத்திடுவேன்றான். விமர்சிக்கிற டைம்ல இதை மட்டும் தனியாக எடுத்து நான் என்ன செஞ்சிருவேன், காப்பாத்திடும், மற்றவங்களை விமர்சிப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, இன்ன ரூஹல் குதுஸ் லா யஸாலு யுஅய்யிதுக் மா நா ஃபஹத அனில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலுக்காகவும் நீங்கள் இந்த கவிதையால் என்னது பாடுகின்ற வரைக்கும், அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் ரசூலுக்கு சார்பாக பாடுகின்ற வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை உறுதிப்படுத்துவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறோம். இப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசபு என்றது என்ன, எவ்வளோ ஒரு முக்கியமான செய்தி அப்படி இடத்த புரிஞ்சுக்கொள்வோம். நமக்கு வந்து இரத்த உறவுகள் நம்முடைய முறைமை சிஸ்டங்கள் காலங்கள் போனதுனால நமக்கு இரத்த உறவு எப்படி ஆகிட்டு அப்படின்னு சொன்னால், நசபென்ற செக்ஷனே இல்லை, பேரை சொல்றத அவமானமாக ஆகிட்டாங்க, பேரை சொல்றத அவமானமாக்கிட்டாங்க. ரசூல் சல்லாஹு உட்காந்துருக்கிறாங்க, யூதர்கள் வந்து எனது யா முஹம்மதுன்னு பேசுறாங்க, அவன் பக்கத்தில் சொல்றாரு, யார் ரசூல்லான்னு சொல்லுங்க, ரசூல்லான்னு சொல்ல மாட்டேங்கிறான், அல்லாவுடைய தூதர் ரசூல்லான்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு, அவருக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் சூட்டிய பேர் முகமது தான், நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோன்றாங்க. சரியா, அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க என்னன்னா, ஆம் எனக்கு என் பெற்றோர்கள் சூட்டிய பேர் வந்து என்ன முகம்மத்தா, நான் முகம்மத்தா அப்படியே கூப்பிடுங்கன்றாங்க. இப்போ ரசூல்லாங்க அந்த இடத்துல ரசூல் யார் ரசூல்லான்னு சொல்கிறத பிழே சொல்கிறதா கண்ணியம், ஏற்றுக்கொள்ளாதவங்க நான் முகமது தான் சொல்லுவோன்னு சொன்னோன்னே மறுக்கல ரசூலாங்க. இது எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, பேரை சொல்கிறது என்னது ஒரு பெரிய அவமானமான லிஸ்ட்டு ஆக்கிட்டாங்க. அதனால வாப்பட பேரும் தெரியாத பிள்ளைகள் உருவாக்கிட்டா, என்ன யாரும் டேன் பிள்ளைகிட்டா, அதுக்கப்புறம் வாப்பட வாப்பா அப்பா அது கன்ஃபார்மா தெரியாது, அது ஒரு வேற பேரை வச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா நசபு க்ளோஸ், அது நசபே இல்லை, அந்த செக்ஷனே இல்லாம போய்த்துருது, அதை பத்தி நமக்கான ஒரு யோசனையும் இல்லை. ஆனா ரசூல்லாங்க தவா பணிக்கு போற டைம்ல கூட அந்த குடும்பத்தை இணைச்சாங்க, தவா பணிக்கு போற டைம்ல கூட அந்த குடும்பத்தை இணைச்சி ரசூல்லா தவா செய்யறாங்க. அப்போ இது வந்து அதனாலதான் பின்னால வந்து இமாம் சாஃபிக்கு தானே முத்தலிபி என்று சொல்ல இயல்மாயிச்சு, முத்தலிபில போய் சேருது, ஜூரிக்கு ஜூரின்னு சொல்ல இயல்மாயிச்சு, அந்த நசபெல்லாம் என்ன செஞ்சது அந்த ஹெஃபுல் அன்சாப். அதை வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பழைய காலத்து நுழைச்சு போலிக்குது அப்படின்ட்டு, இல்லை இன்றைக்கும் ஜீனியாலஜி என்று சொல்லி எல்லா உலகத்திலையும் படிப்பிச்சுக்கன்னு வைக்கிறாங்க, அந்த பரம்பரையை பாதுகாக்கிறதுக்கான அதுக்கான வெப்சைட் எல்லாம் வச்சு தான் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான நசபை பாதுகாக்கிறது நல்லா அப்படி அந்த சுண்ணத்தில் போய் என்ன செய்யுது, இது சேருதண்டத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு அம்சம். அடுத்ததாக இந்த திருமணத்துடைய இன்னும் பெரிய அதாவது இலக்குகளில் உண்டு, அதாவது மிக முக்கியமான பகுதிகளில் உண்டு, விபச்சாரம், அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த சமுதாயத்தில் திருமணத்துக்கு எதிரான முறைகேடான உறவுகளை இல்லாமாக்குது, அது ஒரு மிக முக்கியமான இலக்கு. கற்பு இல்லை, கற்பு சப்ஜெக்ட் வருவோம், கற்பு சப்ஜெக்ட்ன்றது அது திருமணத்துடைய அதாவது சொல்றது அது இன்னொரு பகுதி, அது அல்லாமல் நான் சொல்றது பிரதானமாக திருமணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நிலைகளெல்லாம் இல்லாமாக்கணும்னா திருமணத்தை வலியுறுத்தணும். எந்த அளவுக்கு நீங்கள் திருமணத்தை வலியுறுத்துறீங்களோ அப்போ அந்த அளவுக்கு அந்த கெட்ட சப்ஜெக்ட்கள் என்ன செய்யும், இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். திருமணம் இல்லாத இடத்துல இந்த கெடுதிகள் என்ன செய்யும், வந்து கண்டே இருக்கும், சந்தேகமே இல்லை, அந்த கெடுதி சிந்தனைகள் வந்து கண்டே இருக்கும். இதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, தவறான முறையில ஒரு குழந்தை பிறந்துட்டேன்னு வைக்கிறேன், தவறான அப்படின்னா விபச்சாரம் செஞ்சு, திருமணம் இல்லை தவறான திருமணமும் இல்லை, விபச்சாரம் செஞ்சு ஒரு குழந்தை பிறந்துட்டா இஸ்லாத்துடைய திருமண இலக்கியல் அது உண்டு என்றதுனால நம்ம என்ன லிஸ்ட்டை செய்வோம், ஒரு குழந்தை பிறந்துட்டு விபச்சாரத்துல பிறந்தன அர்த்தம் என்ன, திருமண உறவு இல்லை, திருமணம் இல்லை உறவு இல்லாமல் இடத்துல ஒரு புள்ள பிறந்துட்டு அப்படின்னா அங்கே ஒரு சந்தேகம் உருவாகுது, இவர் மட்டும்தானா, இவர் மட்டும்தானா, இன்னொருவர் விபச்சாரம் செஞ்சுக்கலாமா, இங்கே ஒரு நசபு என்ன செஞ்சுக்கலாம், பரம்பரை வந்து இஹ்திலா ஒரு கலப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குதான்னு வருது. அதனால் இஸ்லாம் ஒரு சட்டம் சொல்லுது பாருங்க, சஹீஹ் புகாரி 6817, அதாவது அல் வலதுலில் ஃபிராஷ், பிள்ளை பெண்ணுக்குரியது, இந்த மாதிரி நடந்தா பெண்ணுக்குரியது, வலில் ஆஹிரி அல் ஹஜர், அதாவது தவறாக நடந்தவருக்கு கல் அப்படின்னாங்க, ஒன்றில் விபச்சார தண்டனை நிறைவேற்றப்படணும் அல்லது தடை
ரெண்டு அர்த்தமா என்ன செய்யலாம் சொல்லலாம். ஹஜாரனா நீங்க கல் அப்படின்னா என்ன, நீயோட புள்ளேன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது. உன்னோட புள்ளையே இல்லது நீ புள்ளேன்னு நசபு கொண்டாடுறது. நசபு எங்க கொண்டு போய் இணைக்குது, பெண்ணோட கொண்டு போய் அதை இணைக்குது. அந்த பெண்ணுக்கு தான் அந்த புள்ளையில உரிமை, இவனுக்கு உரிமை இல்லை, இவனுக்கு உரிமை இல்லை. இப்ப நம்மளுக்கு ஒரு யோசனை வரலாம், இது என்ன இன்றைக்கு விபச்சாரம் பெருகிற காலத்தை புள்ளைய பத்தி போட்டு என்ன தூக்கி வீசிட்டு போறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாரும் இல்லை, அது ஒரு சிலர் தான். மத்தபடி ஒரு பெத்த தாய் வந்து விபச்சாரத்துல பிறந்தாலும் அந்த புள்ளைய பாதுகாக்கத்தான் என்ன செய்வான், தாய்மை உள்ளவள், தாய்மை சித்திரத்துல அப்படியே உள்ளவள், அப்பதான் ட்ரை பண்ணுவான். அதனால வலில் ஆஹிரி அல் ஹஜர் அல் வலதுல் ஃபராஸ் சட்டத்தை இஸ்லாம் என்ன செய்து கொண்டு வருது. இங்க இஸ்லாம் விபச்சாரத்துல புள்ளைய பத்தி யோசிச்சுதானே, இதுல இருந்து என்ன விளங்குது, இஸ்லாம் வந்து இந்த பரம்பரை பாதுகாத்தல்ன்றது குழந்தை, அதாவது ஒரு மனிதன் வந்து தவறான முறைகளுக்கு போகாமல் இந்த உலகம் பாதுகாக்கப்படணும், அதன் மூலம் பரம்பரை உறவுகள் என்ன செய்யணும் பாதுகாக்கப்படணும் என்றது இலக்குன்றது விளங்குதா இல்லையா, அது இலக்கு அப்படின்றது மிச்சம் தெளிவா விளங்குது. இல்லையென்றா இந்த இடத்துல புள்ள சட்டம் சொல்லிட்டீங்க கூட விசாரணை அந்த தண்டனை கூட அதன் முடிவு. இஸ்லாம் என்ன இவங்க முஸ்லீம் அல்லாதவங்களோட பார்வையில என்ன நினைச்சுக்கிறாங்க, கலர் அடிக்கிறது அது அடிக்கிறது அதை அடிக்கிற ஆளை கொள்றது இப்படி தான் நினைச்சிட்டேன். எங்க பிள்ளைய பாதுகாப்பு பத்தி எல்லாம் இஸ்லாம் பேசுது, தவறான முறையில் அது பிறந்துட்டு அந்த புள்ளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், எந்த மாதிரி நசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை இஸ்லாம் என்ன செய்யும் இடத்துல சொல்றதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். எனவே உலகத்தில் தவறான உறவு முறைகள் வராமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா கடுமையாக அளித்த ஒரு சமுதாயம், சிறுக்கு செஞ்ச எத்தனையோ பேர் இருக்க கடுமையான அளித்த சமுதாயம் யாரு, லூத்தல சேர்ந்த சமுதாயம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு சவால் விட்ட இடம் அது, அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கும் மனிதனுடைய அந்த ஃபித்ரத்துக்கும் எதிரான சவால் விட்டிடும். அதனால் அல்லாஹு தஆலா ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா அந்த நிலத்தை அப்படி தலகிலா புரட்டி அவங்கள மூடினு சொல்றாங்களா சுபஹானல்லாஹ். அப்ப அது நினைச்சு பாக்கும், இது வந்து சுன்னத்துக்குரிய சவால், இது வந்து சுன்னத்துக்குரிய சவால். ஜாகிரிய காலம் மட்டும் பேசுறமே அந்த ஜாகிரிய காலத்துல கூட இது இல்லை, நம்ம பேசக்கூடிய ஜாகிரிய காலத்துல இதெல்லாம் ஒரு கேவலம் கெட்டதாக நினைச்ச சமுதாயத்துக்கு எதிரான ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகிட்டு வருது விளங்கிட்டா. அப்ப இது நம்ம என்ன செய்யறோம், நம்ம இந்த இடத்துல இது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது அதாவது இப்ப நம்ம எப்பயும் தெரிஞ்சுக்கொள்ளணும், அதாவது திருமணத்துக்கு எதிரான நிகழ்வுகள் நடக்காம இருக்கணும்னா குடும்பம் இருக்கணும். இன்னொரு பகுதியில நம்ம பாக்குறோம் என்னன்னு சொன்னால், இந்த அதாவது இஸ்லாம் வந்து இரத்த உறவுகள் என்ற பகுதி இஸ்லாம் கொடுத்த கண்ணியம் என்ன, அல்லாஹு தஆலா எல்லா படைப்பு படைச்ச உடனே அந்த இரத்த உறவு எழுப்பி நிற்கிது. எனக்கு என்ன அப்படின்னு உன்னைய சேர்ந்து நடக்கிறவர்களை நான் சேர்ந்து நடப்பேன், உனக்கு எதிரானவர்களும் நான் எதிரானது, அதாவது தூண்டிச்சல்ல அல்லாஹு தஆலா இரத்த உறவுக்கே அப்படி கொடுத்தான். இஸ்லாத்துல இரத்த உறவு வலியுறுத்தப்பட்டதை போல, தாய் தந்தை கண்ணியம் வலியுறுத்தப்பட்டது போல, குடும்பம் அந்த நெட்வொர்க் வலியுறுத்தப்பட்டது போல, வேற ஒன்றிலே வலியுறுத்தப்படலைன்றதுலேருந்து நம்ம விளக்கிறோம். இது எங்க போய் என்ன செய்யுது, இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்படுது அப்படின்றதுல. கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியுடைய குடும்பவியல் என்றது இஸ்லாத்துடைய ஒரு பரந்த பார்வையில உள்ளதுல கடைசியான ஒரு பகுதி என்னன்னா, இஸ்லாம் வந்து திருமணத்துடைய இலக்குகள்ல ஒன்றா, இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒன்றோட தான் சம்மந்தப்படுது, ஆனா தனித்தனி பகுதியா நான் சொல்றேன். தக்சீருல் நஸ்ல், இனப்பெருக்கம் என்ற பகுதி இஸ்லாம் சொல்லுது, அதாவது குழந்தைகள் பெருகணும் அப்படின்னு. பஸ்ஸ என்று சொல்ற அல்லாஹு தஆலா பண்ணிட்டா, பஸ்ஸ அப்படின்னு சொன்னால் அதாவது பரத்துறதுன்னு அர்த்தம். அதே போல அல்லாஹு தஆலா வந்து இப்ப சில அறிஞர்கள் இந்த சூரா பக்ரா 187 வசனத்துக்கு ஒரு தஃப்சீர் சொல்றாங்க, என்னன்னா அல்லாஹு தஆலா வந்து இந்த நோன்பு ஃபுல்லாகவே கணவன் மனைவி உறவு கொள்றத தடை செஞ்சிருந்தான், நோம்பு முழுசாவே பகல் இரவு எல்லாம். அப்ப அல்லாஹு தஆலா அந்த தடை செஞ்சிருந்த டைம்ல ஒரு மாத தடை என்பதனால மனைவியோடு அந்த சேராம இருக்கிறத வந்து சஹாபாக்கள்ல ஒரு சிலர் வந்து உள்ளத்தால என்ன நொந்து கொண்டிருந்தாங்க, ஒரு மாசம் போகுது, 30 நாள் போகுது, 25 நாள் போகுது, குடும்ப வாழ்க்கை இல்லை என்ன மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற டைம்ல அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான், அதாவது அலிமல் அலிமல்லாஹு அன்னக்கும் குந்தும் தஃதானூன அன்ஃபுஸக்கும், உங்களோட உள்ளத்தை நீங்கள் நொந்து கொண்டீர்கள், உள்ளத்துக்குள்ள வந்து உங்களுக்கு எதிராக நீங்க என்ன செஞ்சீங்க செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தான். அல்லாஹ் அறிஞ்சவன், ஃபதாபா அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யற மன்னிக்கிறான், வஅஃபா அன்கும், அதை அல்லாஹு தஆலா உங்களை விட்டு அழித்து விடுகிறான். ஃபல் ஆன பாஷிரூஹுன், இப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது அவர்களோடு குடும்ப வாழ்வில் என்ன செய்யுங்க ஈடுபடுங்கள். வபுதஹு மா கதபல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், இது எந்த இடத்துல இறங்கு தெரியுமா, நோன்பு பிடிக்கிற இடத்துல இறங்கு. நோன்பு வைக்கணும்ன்றது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமணத்துக்கு யார் சக்தி இல்லையோ அவர் நோன்பு பிடிக்கட்டும், அதை அவர் இச்சையை கட்டுப்படுத்த முடியும். அந்த நோன்புல அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க வந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு குழந்தைகளை தேடிக்கங்கன்றான். குழந்தைகளை அந்த ஒரு நோன்புல ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டுட்டா என்ன சட்டம் அடிசலாம் சொல்லுது இஸ்லாம், குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டுட்டா அது எப்படி சொல்லிக்கணும், சட்டமே இல்லை. உனக்கு ஒரு 30 நாள் வந்து பகல்ல ஒழுங்கா இருக்கையில தான் சட்டம் இல்லை, பெரிய குபுருன்னு சொல்லிருக்கணும்,
குடும்ப வாழ்க்கை இபாதத்தை இப்படி பின்னி பிணைச்சது இஸ்லாம், பின்னி பிணைச்சு அதை உண்டோட ஒண்ணு. இப்ப அங்க போயிட்டு அப்ப ஹஜ் ஹஜ் பத்தி படிக்கிறோம், ஹஜ் பத்தி படிக்கல அடிக்கடி என்ன வரும், திருமணம் பேசக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. முதலாவது என்னது, ஏராம் களைஞ்சி விட்டார், முதலாவது தகல்லுள் நடந்துட்டா உறவு கொள்ளலாமா இல்லையா, ரெண்டாவது தகவல் முடிஞ்சா உறவு கொள்ள என்னது, உறவை பத்தி இஸ்லாம் அங்க பேசிட்டு குடும்ப வாழ்க்கை வாதத்தை பிரிக்காம இஸ்லாம் பாக்குது, இப்படிதான் போகணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த இடத்துலதான் அல்லாஹு தாலா உஹில்லலக்கும் நோம்ப பத்தி சொல்லிட்டு வர டைம்ல அல்லாஹு தாலா இதை சொல்றான், என்னன்னா நீங்க அல்லாஹ் உறவுல ஈடுபட்டு உங்களுக்கு எழுதப்பட்டதை தேடிக்கொள்ளுங்கள் என்றா, எழுதப்பட்டதை தேடிக்கொள்ளுங்கன்னா என்ன குழந்தை. இன்னும் சில அறிஞர்களுக்கு தஃப்ஸீர் சொல்றாங்க, இப்பொழுது அந்த மனைவியோடு உறவில் ஈடுபடுங்கள், லைலத்துல் கத்ரையும் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் உங்களுக்கு எழுதி அந்த லைலத்துல் கத்ரையும் என்ன செய்யுங்க, தேடிக்குங்க, ரெண்டையும் எனச்சியும் என்ன செய்யறாங்க தஃப்ஸீர் சொல்றாங்க. அப்ப எனவே வகுலு வஷ்ரபு உண்ணுங்கள் பருகுங்கள், அந்த வெள்ளை நூல் கருப்பு நூல் சொல்றான். இதுல இருந்து நம்ம என்ன விளங்கி கொண்டா, தக்தீரு நசு வபுதஹு தேடிக்கொள்ளுங்கள் என்றான், வபுதஹு மின் ஃபத்லி அல்லாஹ்வுடைய இதை தேடுங்க. இது நீங்க எல்லா இடங்கள்லையும் இஸ்லாத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நீங்க தொழுகைக்காக அழைக்கப்பட்ட வியாபாரத்தை விட்டுட்டு பள்ளிக்கு போங்க, அதோட முடிச்சிட வேண்டியதானே, அது மட்டும் தானே. ஜும்மா முடிஞ்சிட்டேன்னா பூமி முழுதாக திரிந்து போய் என்ன செய்யுங்க, அதாவது உழைப்பை தேடிக்கொள்ளுங்கள். அதை நிறைய பேர் என்ன வெள்ளிக்கிழமை கொடுத்தா இஸ்லாத்துக்கு எதிர்ன்றாங்க, அது அல்லாதான் சொல்றேன். உழைக்க சொன்ன ஒரே நாள் வெள்ளிக்கிழமை தான், குர்ஆன்ல வந்து நேரடியா உழைக்க சொன்ன ஒரே நாள் அது வெள்ளிக்கிழமை தான். நீங்க முட்டுச்ச உடனே பூமி முழுசா தெரிஞ்சு போய் என்ன செய்ய, அதாவது ஒரு சோம்பேறி நாளா இது ஆக்கிரவானா, இன்றைக்கு ஜும்மா தான் அப்படின்னு ஜும்மாட காரணத்துக்கு காலையில இருந்து ஈவினிங்கான தூங்கிடுறது விளங்கிட்டா, அந்த ஒரு ஜும்மா கரமணத்தியால போறதுக்காக வேண்டி அன்றைக்கு லீவு நாள் ஓய்வு நாள் என்னது எடுத்துரு, அன்றைக்கு உழைங்கன்றான் அல்லாம், அன்றைக்கு அல்லாஹ் தாலா ஒழுங்கின்றான். அதை கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா தஜ்ஜாலிசம், வெள்ளிக்கிழமைக்கு லீவ் கொடுத்துட்டாங்க அப்படி என்னது அப்படி என்று சொல்லி, இதெல்லாம் ஒரு தவறான ஒரு நடைமுறை எடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அது இஸ்லாத்துல அடையாளமும் இல்லை, அது ஜும்மாவுக்கு போகணும் வியாபாரத்தை விடணும், இவ்வளவுதான் அங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். ரைட், இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம்னா, சுருக்கம், இஸ்லாம் என்றது குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் வலியுறுத்துவதனுடைய பின்னணி அமாருல் ஆர், பூமியை நிர்வாகம் செய்தல், உலகத்தை நிர்வகித்தல். உலக நிர்வாகம் முழுதுமே குடும்ப வாழ்க்கையில தான் என்ன செய்வது தங்கி இருக்குது. இந்த குடும்ப வாழ்க்கைக்கு எதிரானதான் அந்த குரங்கு வாழ்க்கை, எது இன்றைக்கு இந்த குரூப் சொல்லக்கூடிய இந்த குரங்கு வாழ்க்கை வந்து அது குடும்ப வாழ்க்கை அப்படியே என்று சொல்றத நீங்க முழுசா எடுத்து பாத்தீங்கன்னா, அதனூடாக உலக நிர்வாகம் நடக்கும், உலகம் முன்னேறும், உலகம் அபிவிருத்தி அடையும். அது போல என்னது, அதாவது இரத்த உறவுகள் அந்த போண்டு என்ன செய்யும், மனித சமுதாயத்துக்கு இடையில ஆரம்பம் அந்த போன் அந்த சம்பந்தம் என்ன செய்ய உருவாகும், ஒத்தருக்கொத்தர் உதவி செய்ய கொண்ட தன்மை உருவாகும், நாடு கட்டி எழுப்பப்படும், இது அதாவது வீடு கட்டி எழுப்பப்படும், இதெல்லாம் நடக்கும். அதே போல என்ன, அதாவது முறையான உறவு என்கின்ற அடிப்படையில், இன்னும் நம் இது மாணவியன் பேசல, எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான மாத்தியன் பேசுகிறேன், கல்பு எப்படிப்பட்ட உற்சாகத்தை அதுல அடையும் என்ற ஒரு பகுதி இருக்குது. இவைகள் எல்லாவற்றையும் சொல்லும், இதனுடைய கிளைப்பகுதிகளாக தான் இந்த சந்ததி பெருகுதல், அதே போல என்ன இரத்த உறவுகளுக்கு இஸ்லாம் கொடுத்த அந்த வலியுறுத்தல்கள், அதே போல இந்த நசபுகளை பேன்ற சம்பந்தமான அந்த பகுதிகள், இதெல்லாம் அதுக்கு கீழதான் என்ன செய்யுது. எனவே திருமணத்துடைய அந்த மகாசிதிகள், அந்த இலக்குகள் என்று நம்ம பாக்குற டைம்ல இதா எல்லாத்தையும் சுருக்கமான ஒரு தலைப்பு என்னன்னா அமாருல் அர்த், பூமியுடைய முறையான நிர்வாகத்துக்கு குடும்பம் கட்டாயமானது, பூமியுடைய முறையான நிர்வாகத்து குடும்ப கட்டாயமானது. இதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அந்தந்த இடத்துல வரும், அதாவது அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளல் அப்படின்ற இஸ்லாமியங்க சொல்லுது, அது போல என்ன விபச்சாரத்துக்குரிய அந்த சட்டங்கள் என்ன, பாத்தியிலான திருமணத்துக்குரிய சட்டங்கள் என்ன, இரத்த உறவுகளை பேணுதல்டா என்ன, அதே போல என்ன இந்த மாதிரி திருமணம் நடந்தால் விபச்சாரம் நடந்தால் கூடிய சட்டம், அதெல்லாம் விரிவாக அந்தந்த டைம்ல வரும். சுருக்கமாக அமாறுவது, பூமியுடைய நிர்வாகம் நடக்க வேண்டும் என்றால் குடும்பவியல் இருக்கணும், அதுவும் இஸ்லாமிய குடும்ப வேளால் தான் முழு உலகம் சிறப்பான முறை நிர்வகிக்க முடியும். இதுல எல்லா திருமணங்களையும் இஸ்லாம் என்ன செய்து உள்ளடக்குது என்றதை நம்ம தெரிஞ்சு கொண்டோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.